சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது பார்வை வேண்டும், ஞான தீபமேற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். என்னடா எழுதிக்கிட்டு இருக்க? லெட்டர் எழுதுறப்பா. ஏன் நின்றுட்டு எழுதுற? நந்தினி அக்கா எழுதுறப்பா. ஓ, மரியாதையா? போட்டு போய் மாட்டியா? கல்யாணம் பண்ணிக்க வசதி இல்லாம இந்த நர்ஸ் வேலைக்கு வந்து கண்டவங்க கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து தலையெழுத்து. இல்ல ஜெயா, இந்த உலகத்துல உள்ள எல்லா தொழில விடவும் இது வசதியான தொழில். நாம எல்லாம் பெருமைப்பட்டுக்கணும். காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க, வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சவங்க தான் இந்த தொழிலுக்கு வராங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது அவங்களோட அறியாம. நாம அப்படி நினைச்சா அது இந்த தொழிலுக்கு நாம செய்யற துரோகம். நீ என்ன சொல்லு, ஒவ்வொரு நோயாளியும் நமக்கு முதலாளி. எப்படிதான் எல்லா பாஷையும் பேசுறியோ? அதுலயே ஒரு சௌகரியம் இருக்கு, அவங்க உங்க தாய் பாஷையில பேசினா எந்த முரட்டு பேஷண்டா இருந்தாலும் பாக்கெட்ல போட்டுக்கலாம். முன்பல்ல மூணு இல்லாம ரொம்ப அசிங்கமா இருக்கியா? பல்லு வச்சு கட்டிக்கலாம்னு பாக்குறேன், என்ன செலவாகும்? பொண்ணு சம்பாத்தியத்துல குடும்பம் நடக்குது, வழக்கு மாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சல எதுக்கு? அதானே, எதுக்கு? பல்லு இல்லைன்னா என்னப்பா, காந்தி தாத்தா மாதிரி இருக்கே. பொண்ணு சமத்தா இருக்காள? எந்த கிளாஸ்? மிடில் கிளாஸ். பரட்டு ஜம்பம், டாம்பீகம், போலி கௌரவம், நகாசை, புடவாசை, இது எல்லாமே மிடில் கிளாஸ்க்கு எதிரிகள். இன்னும் சொல்ல போனா காதல் கல்யாணம் இது கூட நமக்கு எதிரிகள் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, உங்க புருஷன் யாரு? நர்சிங் ஹோம். Thank you.
இடைவரும் பலவித தடைகளை தகர்த்திங்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். இலக்கிய பெண்மைக்கு இலக்கணம் நீ என யாரும் போற்ற வேண்டும். மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம், மானம் காக்கும் மாந்தர் யாக்கும் மாலை வாங்கி போடுவோம், வீடு காக்கும் பெண்ணை வாட்டி நாடும் ஏடும் பேச வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். அம்மா பசிக்குதே, கார்போஹைட்ரேட் போடு, ஓரத்தில் கொஞ்சம் சோடியம் குளோரைடு வை, தட்டில் கொஞ்சம் லாக்டிக் ஆசிட் ஊத்து, அந்த டம்ளர்ல கொஞ்சம் H2O கொடு. என்னடா இளவு, இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆமா, உங்களுக்கு சோத்தை போட்டு உப்பை வச்சு மோரை ஊத்தி டம்ளர்ல தண்ணி குடினாதான் புரியும். ஒரு இளம் விஞ்ஞானியுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஆளே கிடையாது. எப்ப பார்த்தாலும் நந்தினிக்கா நந்தினிக்கான்றியே, உங்க அக்கா குணம் எப்படி? அந்த வெள்ளை யூனிஃபார்ம் போட்டா அவள மாதிரி பொறுமசாலியே கிடையாது. ஆஸ்பத்திரினா நமக்கெல்லாம் நரகம் மாதிரி இருக்கும், ஆனா நந்தினி அக்காவுக்கு அதான் சொர்க்கம். நோயாளிங்க கிட்ட ரொம்ப அன்பா இருப்பா. நந்தினி சிஸ்டர் எப்பவும் சிரிச்ச முகமாயிட்டுண்டோ? அதெங்கிற சாத்தியம்? அதுக்கும் சேர்த்து தானே எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அல்லே. நந்தினி கோச்சுக்குமோ? எதுக்கு? ஐ லவ் யூ நியான் பரஞ்சால். கோச்சுக்க மாட்டேன். ஐ லவ் யூ. சரி, அப்போ நந்தினி என்ன கல்யாணம் கழிக்குமோ? அதெங்கனே? ஐ லவ் யூ நியான் பரஞ்சல்லோ, பின்ன கல்யாணம் கழிச்சால் எந்த எந்த சிஸ்டர்? சிஸ்டர் சிஸ்டர்னு விழிச்சில்லே, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி? உங்க அக்காவுக்கு ரொம்ப தங்கமான குணம் தான். ஐயோ, நர்ஸ் ட்ரெஸ்ல இருக்கிற வைக்கம் தான் அப்படி. ஹலோ, நீ நந்தினி சிஸ்டர் இல்ல? கேட்ரா கையா, பார்க்க நல்ல ஸ்டைலா இருக்கிய இந்த ட்ரெஸ்ல. இன்னும் நந்தினி ஸ்டைல் பாக்குறியா? சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்மையின் பாடல் கேட்க வேண்டும். பெண்கள் கூட்டம் பேய்கள் என்று பாடல் சொன்ன சித்தர்களும், ஈன்ற தாயும் பெண்மை என்று எண்ணிடாத பித்தர்களே, பேசினாலும் பேசினாலும் அஞ்சிடாமல் வாழ வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். ஐயோ, கரண்ட் போச்சே, நாளைக்கு பரீட்சை வேற. டேய் கணேஷ், ஒரு நந்தினி கொண்டு வாடா. நந்தினி அக்கா கிட்ட லெட்டர் வந்திருக்கு. அப்போ நம்ம வீட்லயே யாரோ ஒரு ஸ்பை இருக்கறான், அப்பப்போ அவளுக்கு செய்தி போகுது. பிரேமா ஒழுங்க காலேஜுக்கு போறாளா? போறா. சின்னவ பாட்டு கிளாஸ்ல எது வரைக்கும் வந்திருக்கா? வர்ணா வரைக்கும் வந்திருக்காமா? போன மாசம் எலக்ட்ரிக் பில் ஏன் ஜாஸ்தியா இருக்கு? பசங்க எல்லாம் பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. காஃபி பொடியே 3 கிலோ செலவழிஞ்சிருக்கு, வழக்கமா 2 தானே ஆகும். கணேஷ் எத்தனை மார்க் வாங்கியிருக்கான் கணக்குல? முட்டை வாங்கிட்டு வந்திருக்கமா. பிரேமாவுக்கு 10 நாளைக்கு முட்டை கொடுக்க சொல்லியிருக்கா டாக்டர். தகவல் சொல்லிட்டமா உனக்கு? சரி சரி. விவேக் கையெழுத்து என்ன கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு, இம்போசிஷன் எழுதி அனுப்ப சொல்லவனா? சரி. கணேஷ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்தேன், ரொம்ப மோசம். பிரின்சிபல் நிறுத்தவனா? உனக்கு என்னடா தண்டனை, 4 மணி நேரமா? எனக்கு 100 வாட்டி. இதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஹானரரி ஜெயிலர் வேற, அக்காவுக்குன்னு இருக்குது தனியா ஒரு EP. நீ என்ன சொல்லு, நம்ம குழந்தை
மந்திர கோல் மாதிரி பேனா அவ கையில வச்சுக்கிட்டு லெட்டர்லயே வீட்டை நிர்வாகம் பண்றா பாத்தியா? ரமேஷ்ணா, மாநில அரசு மத்திய அரசுன்னா என்ன? நம்ம அப்பா மாநில அரசுனா நந்தினி அக்கா மத்திய அரசு. புரியுது. என்ன புரியுது? மாநில அரசுக்கு அதிகாரமே இல்லைன்னு. ஆட்டோ 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 அர்ஜென்ட்டா போனோம். நான் தான் முதல்ல கை காட்டி கூப்பிட்டேன் நினைக்கிறேன். இல்லையே, நான் தான் முதல்ல கூப்பிட்டது. டிரைவர் நீங்களே சொல்லுங்க, யார் யாராவது ஒரு ஆள் பார்த்தேருங்கம்மா. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமா? 50-50. ஃபைன். நீங்களும் உத்தியோகத்தில் தான் இருக்கீங்களா? நானும் உத்தியோகம்தான். ஒயிட் கலர் பாங்களே, எனக்கு நிஜமாவே வெள்ளை கலர் சட்டை தான். நர்ஸா வேலை பார்க்குறேன். செவ்வாய் தோஷ ஜாதகம், ஊர் புளியம்பட்டி அறந்தாங்கி பக்கம். நீங்க எந்த ஊரு, எந்த பக்கம்? ஓ, மனசிலாயி. ஊரு கொல்லம். நீங்கள் எவ்வளோ தாமசம்? ஓ, மன்னிக்கணும், ஞாபக தமிழ் பேசும்போ குறச்ச மலையாளம் அவிட அவிட தலை காட்டும். நீங்கள் எங்க இருக்கிறது? எங்கேயோ ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். என் உத்தியோகத்துக்கு வசதியாவே இல்லை. வாடகைக்கு ஒரு போர்ஷன் பார்த்துட்டு இருக்கேன். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு, ஷேர் பண்ணிக்கலாமே. 50-50. நந்தினிக்கு கல்யாணம் கழிஞ்சோ பாதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமே. அதெங்கனானது? பாதி விதவைன்னு கூட வச்சுக்கலாம். வாழா வெட்டியும் சொல்லுவாங்களே, அதோ அதுலயும் பாதி வச்சுக்கலாம். ஹே, எனக்கொன்னும் மனசிலாயில்ல. ஈ சுந்தரிக்கு எந்த அவசரம்? போ போ, மனசிலாவும் அல்லே. ஒன்னா பிறந்தாலே ஒவ்வொருத்திக்கும் எத்தனையோ ஏக்கங்கள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், பெருமூச்சுகள், எவ்வளவோ இருக்கு லைஃப்ல. அதுவும் நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமே. 50-50. என்ன பண்ணலாம் அப்புறம் பேசிக்குவோம். சொன்ன கேளு, ஏறாதீகா. விளையாட்டுக்கா சொல்ற, ஏறாதீகா ஏறாதீகா, நான் குதிக்க போறேன். போலீஸ்க்கு போன் பண்ணியாச்ச, வந்துட்டே இருக்காங்க. நந்தினி சிஸ்டர் டியூட்டில இருக்கா பாரு. குதிக்க போறேன். நிஜமாலுமே அது குதிக்குன்ற? அது என்ன வேணா பண்ணுண்டா. அது நான் குதிக்காதுன்ற. 10 ரூபா பெட்டு. 5 ரூபா. இப்ப நான் குதிக்க போறேன். எனக்கு கருப்பட்டி திங்கிற மாதிரி அம்பட்டு பிடிக்கும். அதுலயே மனோரமா ஆச்சுன்னா அச்சு வெள்ள மாதிரி உசுறு ஆச்சு மாதிரி நடிகை ஆனந்தே பட்டணத்துக்கு ஓடியாந்தே. யாருகிட்ட சொல்லிக்காமல வந்தது? சொல்லிவிட்டு வந்தா அதுக்கு பேர் ஓடியாருது இல்ல. விடுறீங்களா? பாப்பார் உள்ள நண்டு பிடிக்கிற மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க. பட்டணத்துக்கு ஓடியாந்தவ ஒரு களவாணி பைகிட்ட மாட்டிக்கிட்டேன். மாறம் போனது மிச்சம். செத்து தலைக்கணும்னு விஷத்து குடிச்சுட்டு வீதியில விழுந்து கிடந்தேன். ஆறோ ஒரு புண்ணியவா ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டாக. நீ உன் பாட்டுக்கு வந்து என்ன புழைக்க வச்சு திராட்டில் விட்டுவிட்ட. உன்ன நல்ல கெட்ட வார்த்தையே வெயிலாம் போல வருது. இங்க என்ன பண்ண போற? இம்புடு பெரிய பட்டணத்துல நான் எங்க போய் என்ன பண்ணுவேன்? தெக்கு வடக்கு தெரியுமா எனக்கு? அப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்க? ஒரே ஒரு வாட்டி இந்த கண்ணால மனோரமாச்சிய பார்த்துட்டு நெட்டுக்கு போய் சமுத்திரத்தை உசுர விட்டுறேன். எங்க வீட்டு சமுத்திரம் அம்பிட்டு ஆளும் இல்லையில, பிராணம் போக. பைத்திய மாதிரி பேசாத, இங்கேயே எங்களோட இருந்துற. கூடமாட ஒத்தாசையா? அடியாத்தி ஒத்தாசையா? இடைஞ்சல்ல நானு, எனக்கு ஒன்றும் தெரியாதே.
வீடு கூட்டுறது, துடிமணி துவைக்கிறது, வாய்க்கு ருசியா சமைக்கிறது, இதெல்லாம் கூட தெரியாது உனக்கு? தள்ளிகளா, இது கூட தெரியாம ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குமா இல்ல? நல்ல கெட்ட வார்த்தையில வேணும் போல வருது. மாங்காடு கோயிலுக்கு போயிருந்தேன். என் பையன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணேன். அப்படியா? இந்தாங்க பிரசாதம். பிரசாதமா? போன தடவை இந்த மாதிரி பிரசாதம் கொடுத்தீங்களே, நல்லா மாட்டி விட்டீங்க. இந்த பிரசாதம் குங்குமத்தை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனேன்னா என் வைஃப் பார்த்து என்ன கேட்டா, உங்கள்தான் கோயிலுக்கு போற பழக்கம் இல்லையா, இது எந்த நர்ஸோட லிப்ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், அது லிப்ஸ்டிக் இல்லாடி, குங்குமண்டி. என்ன அப்ப யார் அந்த மாமின்னு ஒரே தனியா வர்த்தனம். நந்தினி கொஞ்சம் உள்ளுவாமா. இல்லறத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம் இல்லையா? யாருக்காக சிகரெட்டை மறைக்கிறீங்க டாக்டர்? இதுவா, இது நர்ஸ் நந்தினி வராங்களே அதுக்காக. நர்ஸுக்காகவா? உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, நீங்க போய் நர்ஸுக்கு பயப்படுறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, என் கீழே வேலை செய்யறவங்க ரொம்ப டிசிப்ளினா இருந்தா அவங்களுக்கும் நான் பயப்படுறது உண்டு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பெட் நம்பர் 1 பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிஸ்டர் பலராமனுக்கு ஜிடிடி பண்ணியாச்சு. மிஸ்ஸஸ் கல்யாணோட பயாப்சி ரிப்போர்ட் வந்தாச்சு. மலிக்னன்சி இல்ல. அப்துலுக்கு ஹிக்கப்ஸ் நின்னு போச்சு. என்னோட வேலை எல்லாம் நீயே முடிச்சிட்டு என்ன வீட்டுக்கு அனுப்பலான்னு பாக்குறியா? சரி. சாரோட பையனுக்கு எப்படி இருக்கு? எல்லாம் நார்மல் தான் டாக்டர். அப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. பையனை இங்க விட்டுட்டு போங்க. அவன் இந்த நர்சிங் ஹோம்ல இருக்கிற வரைக்கும் அவன் அர்த்தநாரியோட பையன். ஹி இஸ் மை சன். புரியுதா? தைரியமா போயிட்டு வரலாம். ரொம்ப நன்றி டாக்டர். சாயந்தரம் 7 மணிக்கு சபாவில் கீத சொற்பொழிவு இருக்கு. ஒய்ஃபோட வாங்களேன். எனக்கு எதுக்கு அந்த கீத சொற்பொழிவு எல்லாம்? இதில் கேட்குற லப்டப்ஸை தந்தா என்னுடைய கீதோபதேசம். இந்த ஸ்டெதஸ்கோப் தான் என்னுடைய கீதை. இதுதான் என்னுடைய குரான். இதுதான் என்னுடைய பைபிள். இது என்ன, ஜபமாலையா? ஏன் பயப்படுறேன்னு இப்போ புரியுதா? சட்டவிரோதம் இல்லாத எந்த தொழிலையும் செய்யலாம், நாணயமா பிழைக்கலாம். அதோ பார், இந்த வயசான காலத்திலையும் திருடாம பிச்சை எடுக்காம அந்த ஆள் குப்பையில இருந்து பேப்பர் பொறுக்கி அதை வித்து அதுல கிடைக்கிற வருமானத்துல வாழறான். அந்த கிழவனுக்கு இருக்கிற தன்மானத்துல 100ல் ஒரு பங்கு இருந்தா கூட நீ மனுஷனா வாழலாம். இல்ல திருடிதான் வயத்த கழுவணும்னா அதுக்கு பதிலா சமுதிரத்துல விழுந்து சாவையா? ஜனத்தொகையில ஒரு எண்ணிக்கை குறைஞ்சிட்டதுனால இந்த தமிழ்நாடு ஒண்ணு குடிமுழுகி போயிடாது. முடிய பாரு, அந்த மாதிரி உடம்புல ஓடுறது மனுஷ ரத்தமா இருந்தா அதுல கொஞ்சமாவது சூடு சொரண்டா இருந்தா இனிமே நீ திருட மாட்டேன். ஆச்சி, இந்த 40 என்ன வெட்டி பேச்சு? பேசாம போலீஸ்க்கு போன் போடுவீங்களா? இந்த 10 ரூபா முதல்ல போய் வயிறு நிறைய சாப்பிடு, அப்புறமா நான் சொன்னதை யோசனை படிப்பாரு. உழைக்கிறதுக்கு தான்ப்பா இந்த கையே, ஜன்னல் வழியா பொம்பளைங்க புடவைய உருவுறதுக்கு இல்ல. பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு. Thank you.
வெடிகுண்டு வரும் என் பணத்துக்கு வேட்டு வைக்கிற மாதிரி மொத்தத்துல எல்லாமே கழுத்துக்கு கத்தி தான் கேக்கே முழுகா இந்த தடவை என்னவோ அன்புள்ள நந்தினிக்கு உன் அம்மா எழுதி கொண்டது இங்கு யாவரும் நலம் கணேஷுக்கு டைஃபாய்டு ஜுரம் விவேக்கு கிரிக்கெட் விளையாடி மண்டையை பிளந்துக்கிட்டு வந்து நிற்கிறான் சரோஜாவுக்கு இந்த மாசாந்திர வைத்த வலி நின்ன பாடு இல்லை என்ன மோம்மா நீ அனுப்புகிற பணம் இதுதான் வைத்திய செலவுக்கே சரியா இருக்கு அடிச்சு அடிச்சு எழுதாதீ சனியனே நீ முழுகாம இருக்கிற நல்ல செய்திய எப்ப சொல்ல போற எந்த இது நந்தினி சிரிக்கிறது லெட்டரில் வெடியது மரலியோ வந்திருக்கு சிரிப்பு வெடி நான் முழுகாம இருக்கேனான்னு கேட்டு எங்க அம்மா எழுதிருக்காங்க என் குருவாயிருப்பா கல்யாணம் கழிக்காத ஒரு பொண்ணு கிட்ட எந்த தாயாவது முழுகாம இருக்கியான்னு கேக்குமோ நீங்க அம்மைக்கு என்ன பிராந்தா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாதி கல்யாணம் கழிஞ்சுன்னு அன்னைக்கே சொன்னது எல்லாமே பாதியிலே முடிஞ்சு போச்சு அதனாலதான் பாதி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் பாதி வாழா வெட்டின்னு சொன்னது புருஷனோட வாழல என்ன வாழா வெட்டிதானே சுந்தரி எனக்கு விவாகம் கழிஞ்சு விவாகரத்தும் கழிஞ்சு விவாகரத்தான விஷயம் பாவம் எங்க அம்மாவுக்கு தெரியாது தெரியாம வச்சிருக்கேன் அதான் லெட்டருக்கு லெட்டர் பாட்டி ஆடும்னு ஆசைப்பட்டு எழுதுறாங்க எந்த இது நந்தினியோட கல்யாண வாழ்க்கை என்ன பேரும் கதையோ சீக்கிரமே முடிஞ்சிட்ட சின்ன கதை இதோ இவர் தான் பேரு திலீப் இவர் முதல் முதல்ல நான் எங்க சந்திச்சேன் தெரியுமா அதுவே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஆச்சி ஆச்சி நல்ல கண்ணாள் காட்சி எங்க சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி நாட்டரசன் கோட்டையிலே பொண்ணெடுத்து மாமன் நூறுசனம் பார்க்கையிலே பூ முடிச்சான் அடி ஆச்சி ஆச்சி நல்ல கண்ணாளம் காட்சி எங்க சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி தூக்கம் போச்சு அடியாச்சு ஆச்சு நல்ல கண்ணாளங்காச்சு இங்கு சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி நாட்டரசன் கோட்டையிலே பொண்ணெடுத்து மாமன் நூறுசனம் பார்க்கையிலே பூ முடிச்சான் அடியாச்சு ஆச்சு நல்ல கண்ணாளங்காச்சு
இங்கு சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி அடியாச்சி ஆச்சி நல்ல கண்ணாளங்காச்சி இங்கு சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி வேடிக்கையல்ல இப்படி பல சம்பவங்கள். அதுக்கப்புறம் எங்கிட்ட அன்பா பழகினாரு, அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சாரு, கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தாரு. அதுக்கு நான் ரெண்டு கண்டிஷன் போட்டேன். என்ன ரெண்டு கண்டிஷன் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போகணும். ரைட், எப்படியோ எனக்கு நீ வேணும். ஆனா என் குடும்பத்துக்கு நான் வேணும். என் தம்பிங்க தலையெடுக்கிற வரைக்கும் நான் தான் அவங்களை காப்பாத்தணும். என் சம்பளத்தை அவங்களுக்கு அனுப்பணும், அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். டபுள் ரைட். உன் குடும்பத்துக்கு நீ பொறுப்பு, நம்ம குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. அப்புறம் என்ன? வார்த்தை தவற மாட்டீங்களே? வணக்கம்மா, நான் தான் முத்துராமலிங்கம், இந்த முட்டாளுக்கு தகப்பனார். நான் நந்தினிய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். அநாகரிகமா இருக்கும், இருந்தாலும் கேக்குறேன். ஏம்மா நீ மன்னிக்கணும், கர்ப்பம் இல்லையே. என்ன இப்படி கேக்குறாக, சுத்த காட்டு மிராண்டி தரமா? நான் பிராக்டிக்கலா பேசுறவன். ஒரு முட்டாள பெத்த முட்டாளுங்கிற முறையில சாரோட எதிர்காலத்தை முடிவு பண்ண வேண்டியவன் நான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், ஜஸ்ட் 24 hours. இப்ப பேசுவோமா? பாயிண்ட் பாயிண்டா பேசுவோம். முத பாயிண்ட், உன்னை காதலிக்கிறதுனால என் பையன் உன் குடும்பத்தையே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், என் ஸ்டேட்டஸுக்கு எனக்கு மருமகளா வரப்போறவ இந்த நர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போக முடியாது. ஏன்னா நான் பிராக்டிக்கலா பேசுறவன். இத பாருமா, உன் காதலுக்கு என்ன விலைன்னு சொல்லு, அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 40,000 போதுமா இல்ல 50,000 வேணுமா? பணத்து முறையில பேசல, நான் பிராக்டிக்கலா பேசுறேன். சார், நீங்க வியாபாரம் பேச வந்திருக்கீங்க, பேரும் பேச எனக்கு நேரம் இல்ல. பட் ஒன் திங் சார், காதல்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி. டோன்ட் ஸ்டார்ட் லெக்சரிங் ஆன் லவ். இட்ஸ் கிராவிட்டி, பியூரிட்டி, டிவினிட்டி, சப்ளிமிட்டி அண்ட் நெசசிட்டி. ஐ கேரி டப்பன்ஸ் ஃபார் இட். மிஸ்டர் முத்துராமலிங்கம், டோன்ட் ட்ரை டு ஷோ ஆஃப் யுவர் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் யுவர் ப்ரொஃபவுண்ட் வொகாபுலரி. ஐ கெட் டூ ஹூட்ஸ். வாட் தி ஹெல் டு யூ நோ ஆஃப் ட்ரூ லவ்? Stop behaving like a third rate father and a fourth rate villain. Never take Nandini for granted. Hospital irundhu veettukku thirumbana enakku letter box la oru adirchi kaathukittu irundhathu. Dilipinte appa ezhuthiya letter illa, idu oorla irundhu vandha letter. கழுத்துக்கு கத்தி கேக்கே. அம்மா நந்தினி, உன்ன சரகாகுதி அடையிறத தவிர எனக்கு வேற வழியே தெரியல. என் புருஷன் கொஞ்சம் சரியில்லைங்கிறது உனக்கு தெரியும். எல்லாம் என் தலையெழுத்து. அவர் வேலை பார்க்குற இடத்துல 20,000 ரூபாய் பணத்தை கையாடல் பண்ணிட்டாரு. அதுக்கு இன்னொரு அயோக்கியனு கூட்டு அவன் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டான். இவர் மட்டும் அரஸ்டாகி லாக்அப்ல இருக்காரு. அந்த அதிகாரி வீட்டுக்கு போய் எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கதறினேன். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டா கேச வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்காரு. என்ன செவியோ எது செவியோ, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்து. நீ என் தங்கச்சியா இருந்தாலும் உன் கால விழுந்து கெஞ்சி கேக்குற, என்னையும் என் புருஷனையும் கைவிட்டுடாத. உடனே பணத்தோட வா. 500, 1,000னா நான் எப்படியாவது புரட்டிடுவேன். 20,000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல திலீப்போட அப்பா சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. சொல்லு. உங்க மகனை நான் மறந்துடணும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு நான் ரெடி சார்.
சமாதானம் நான் மறந்துடுறேன் சார். நடுவில் என்ன நடந்துச்சு? ஊரில் எங்கள் அக்கா புருஷன் ஆஃபீஸ் பணத்தை கையாடிட்டார். இப்போ ஜெயிலில் இருக்காரு. அவரை விடுவிக்கணும், என் குடும்ப மனத்தை காப்பாற்றணும், எங்கள் அக்காவை வாழ வைக்கணுங்கிறதுக்காக நான் என் காதலை இழக்க துணிஞ்சிட்டேன். தெய்வீக காதலையா? சரி, அதை இழக்கிறதுனால உங்கள் அக்காவை எப்படி காப்பாற்ற போற? உங்கள் மகனை மறந்துட்டா எவ்வளோ வேணாலும் பணம் தரேன்னு அன்னைக்கு சொன்னீங்க இல்லையா? ஜாஸ்தி வேண்டாம், ஒரு 20,000 ரூபாய் கொடுங்க போதும். அந்த பணத்தை வச்சு எங்கள் அக்கா புருஷனை மீட்டு கொண்டு வந்துடுவேன். என்னாமா கேட்கல, கடனாக தான் கேட்குறேன். பத்திரத்தில் வேணால் கையெழுத்து போட்டு தரேன். எப்படியாவது அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துட்றேன். என் தலையை அடகு வச்சாவது கடனை முழுசாக அடைச்சிடுறேன். என்ன நீங்கள் நம்பலாம்? ஏம்மா, 20,000 ரூபாய் கொடு, காதலை வாபஸ் வாங்கிக்கிறேங்கிறியே, பரவாயில்லையா? இதனால உங்க குடும்ப பிரச்சனையும் தீருது, என் குடும்ப பிரச்சனையும் தீருது. இது ஒரு பேரம், பண்ட மாற்று வியாபாரம் தான். ரெண்டு பேருக்குமே லாபம் கிடைக்கிற வியாபாரம். நானும் பிராக்டிக்கலா பேசுறேன். இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடு. நான் பணம் கொடுத்த விஷயம் என் பையனுக்கு தெரிய வேண்டாம். நந்தினி வெறும் பத்திரத்துல கையெழுத்து போட்டது? வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஏது இவ்வளவு தூரம் அவுட் ஹவுஸ் வரைக்கும் தேடிட்டு வந்திருக்கீங்க? நான் வாங்கின பணத்துக்கு அதுக்குள்ள வட்டி தரணுமா? ஆமா. எவ்வளவு வட்டி தரணும்? வாழ்க்கை பூரா தரணுமா, அது கேட்கத்தான் வந்திருக்கேன். என்ன சார் இது, உங்களுக்கு மீச நரைச்ச அளவுக்கு ஆசை நரைக்கலையா? நீ கையெழுத்து போட்ட பத்திரத்தை படிச்சு பாரு. முத்துராமலிங்கம் அவர்களிடமிருந்து ₹20,000 கடனாக பெற்றுக்கொண்டேன். அவருடைய மகன் திலீப்பை மணந்து கொள்வது மூலம் நான் பட்ட கடனை எல்லாம் திருப்பி அடைக்கிறேன். திலீப்பை மணந்து கொள்ள எனக்கு பரிபூரண சம்மதம். கழுத்த ரெடியா வச்சுக்க, தாலி கட்டிக்க. மூணாந்தர தந்தை நாலாந்தர வில்லன்னியே, அது இப்பவும் வாபஸ் வாங்கிக்க மாட்டியா? நீ நல்லா இருக்கணுமா. வீட்டுக்கு போனாலே எப்போ எனக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கும். ஒரே கூச்சலும் கும்மாளமா இருக்கும். ஆஸ்பத்திரி, நோயாளி, வியாதி, ரத்தம், அழுக, கூக்குரல், இதெல்லாம் சதா கேட்டுருக்கிற என் காதுகளுக்கு இவங்க போடுற கூச்சல் ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன்னு சொன்னதுதான் தாமதம். ஏன் எல்லாரும் வாயடிச்சு போயிட்டீங்க? இந்த குடும்பத்துல உலக குதிக்குதுன்னா அது உன்னாலதாம்மா, நீ போடுற பிச்சை. இந்த பாருமா, ஒரு ரெண்டு தம்பிகளும் தலை எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் கஷ்டம் இல்லை, இந்த குடும்பம் நிமிந்துடும். அது வரைக்கும் ஒரு 2 வருஷம் உன் கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாதாம்மா. என்ன பேசுறீங்க நீங்க? வந்த குழந்தைக்கு ஒரு கப் காபி கூட கொடுக்கல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? அறிவு இருக்கா உங்களுக்கு? அம்மாடி, பெத்தவங்களே இவ்வளவு கொடூரமா இருக்கிறாங்களேன்னு நினைக்காதடா ராஜா. உங்க அப்பாவோட சம்பாத்தியம் அவர் மூக்கு பிடிக்கவே காணாது. மூத்தவனுக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, அலையாத இடமே இல்லை. ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். என்ன நியாயம் இது? வாழ்க்கை பூரா இந்த குடும்பத்துக்கே உழைச்சு உழைச்சு கொட்டணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்து? சரிம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சிங்க எல்லாரும் தலையெடுக்கிற வரைக்கும் ஏன் தலைவிதியை நிறுத்தி வைக்க சொல்றியா? சரி, நிறுத்தி வைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் எதுவுமே பெத்துக்க மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? ஆனா நான் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிட்டாலும் எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, மாசம் பிறந்தா மணி ஆர்டர் டான்னு வந்து நிற்கும். இன்னும் சொல்றேன், தம்பிங்க தலையெடுக்கிற வரைக்கும் நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன். இது சத்தியம். இப்ப சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? உண்மையே பேசுறது நல்ல பழக்கம்தான், ஆனா எல்லா உண்மைகளையும் கணவன் கிட்ட சொல்லணுங்கிறது அவசியம் இல்லைன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். பெரிய அரிச்சந்திர பொண்டாட்டி மாதிரி அவங்க அப்பா கிட்ட வாங்கின கடனை பத்தி இவர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன். ஏண்டி இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல?
அதான் இப்ப சொல்லிட்டேனே. 8 மாசம் கழிச்சா? அப்போ நீ மேல வச்சிருந்த காதலுக்கு 20,000 ரூபாய் தான் வேலையா? பணத்துக்காக நம்ம காதலையே வேலை பேச துணிஞ்ச நீ இன்னும் பெரிய கஷ்டம் வரும்போது உன்னையே வேலை பேசிக்குவேன். கிணறு வெட்ட பூதம் கிளம்பிடுச்சு. அன்னைக்கு பிடிச்சது என் வாழ்க்கையில கிரகணம். செக்கிங் முடிஞ்சதா? இன்னைக்கு உனக்கு சம்பள நாள் இல்ல? ஆமா. நந்தினி சிஸ்டருக்கு என்ன சம்பளம்? என்ன சம்பளம்னு மத்தவங்க கேக்குறது நாகரிகம் இல்ல. பையில 150 ரூபாய் தான் இருக்கு, பாக்கி சம்பளம் எங்கடி? எங்க அப்பாவுக்கு அனுப்பிச்சிட்டேன். யாரை கேட்ட அனுப்பிச்ச? நம்ம ஒப்பந்தமே அதானே. கல்யாணத்துக்கு முன்னால நான் இதை உங்ககிட்ட சொல்லலையா? எங்க அப்பா கிட்ட 20,000 ரூபாய் கடன் வாங்கினீங்க, கல்யாணத்துக்கு முன்ன அதை சொன்னியா? அந்த கடனை எவன் அடைப்பான்? சொல்றத கவனமா கேட்டுக்க. உனக்கு மாசம் பொருந்தா சம்பளமா கிடைக்கிற 1,268 ரூபாயும் எனக்கு தெரியாது நினைச்சியா? மொத்தமா என்கிட்ட வந்து சேர்ந்தாவணும். அதுல 1 நயா பைசா கூட உன் குடும்பத்துக்கு நீ அனுப்பக்கூடாது. என்னைய நம்பி இருக்கிற அந்த குடும்பம், அந்த குடும்பம் எப்படி நடக்கும்? செத்து ஒழியட்டும், ஐ டோன்ட் கேர். அது என்ன நியாயம் சுந்தரி? இவருக்கும் தம்பி தங்கச்சி குடும்பம் இவரே நம்பி இருந்தா அவங்கள வச்சு இவர் காப்பாத்த மாட்டாரா? ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பொம்பளைக்கு ஒரு சட்டமா? நீ எந்த செய்த? என்னைய நம்பி இருக்கிற என் குடும்பத்தை நான் காப்பாத்தே ஆகணும், அட் எனி காஸ்ட். எங்கடி ஊர் சுத்திட்டு வர்ற கொட்டுற மழையில? மணி 11 தினம், உனக்கு இதே வேலையா போச்சு. இன்னைக்கு நீ உண்மையை சொல்லல, இதே இடத்துல உன்னை கழுத்து நெச்சு கொண்டு போட்டுருவேன். சரி சொல்றேன், கேட்டுக்கங்க. ஹாஸ்பிட்டல்ல நான் வாங்குற சம்பளம் 1,268 ரூபாயில 1 நயா பைசா கூட ஊருக்கு அனுப்ப கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டீங்க. அதுக்காக என் குடும்பத்தை பட்டினி போட்டு கொல்லவா முடியும்? என்னைய நம்பி இருக்கிற அத்தனை ஜீவன்களும் வயத்த கழுவன் நான் சம்பாதிச்சே ஆகணும். அதுக்காக ஹாஸ்பிட்டல் டியூட்டி முடிஞ்ச உடனே சில வீடுகளுக்கு போய் பிரைவேட் நர்ஸா வேலை பார்க்கறேன். ஓவர் டைம், அதுல கிடைக்கிற பணத்தை தான் ஊருக்கு அனுப்புறேன். உன்ன எப்படி நம்புறது? உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நீ அந்த தொழிலுக்கு போயிட்டு வரியோ என்னவோ? ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன், அந்த தொழிலே செய்யலாம். உங்களுக்கு மனைவியா இருக்கிறதுக்கு பதிலா அது கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். அன்னையிலிருந்து டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா தினம் ஒரு புயல் தான். ஒரு நாள் அவர் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தாரு, வீட்டில் யாருமே வாழ்க்கையில பாதி நேரத்தை நான் நோயாளிகளோட செலவழிக்கிறேன், அதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.
ஆனா பாக்கி நேரத்துல சந்தேகங்கிற பெருவியாதி பிடிச்ச புருஷனோட வாழ வேண்டியிருக்கேன்னு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். ஒரே ஒரு தடவை அக்னிய சுத்தி வந்த குத்தத்துக்காக தினம் தினம் என்ன தீக்குளிக்க வைக்கிற உங்களோட இனிமே என்னால வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அத நீ என்னடி சொல்றது, நான் இல்ல சொல்லணும், போடி வெளியே. கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா, பெண் முன்னேற்றம் எல்லாம் பெரும் பேச்சோடுதானா, பழம்பாட்டோடுதானா, ஏட்டோடுதானா, நாடோறும் நாடு உண்மைகள்தானா, கண்ணின் மணியே கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன கண்களில் என்ன நீரோட்டமா. எத்தனை மாசம்? ஏழு மாசம் இருக்குமா?
ஏன் மோட்டர் பைக்ல எல்லாம் போறீங்க? இந்த நேரத்துல ஜாகிரதையா இருக்க வேண்டாமா? அத நர்ஸ் சொல்றேன். ரெண்டு கார் இருக்கு, ஒன்னு வெளியூர் போயிருக்கு, ஒன்னு சர்வீஸ்க்கு போயிருக்கு. இந்தாங்க. என்னது? மாங்கா ஊருகா. வாங்க. Thank you. யாராவது சண்முகனாச்சா? அடையாளமே தெரியல. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல? இந்த ஜெனரல் வார்டு மூணா நம்பர் பயக்குன்ற கஞ்சரா கமுக மாதிரி இருமிக்கிட்டே இருப்பானே அவனா? பெட் வச்சுப்போமா? 30 ரூபா. ஏண்டா திடீர்னு ரேட்ட ஜாஸ்தி பண்ணிட்டேன்? ஒரு கல்யாணத்துக்கு மொய் எழுதணும்பா. 5 ரூபா இஷ்டமா? விசாத்து. சரி வந்ததை விடுவான. 5 ரூபா. டேய் அங்க என்னடா நோட்டீஸ் போடல? விசேஷம், ஒரே கூட்டமா இருக்கு. ஓட்டி போட்டிருப்பான் பா. அண்ணாச்சிங்களா செத்தாருங்க. இதோ வந்துடுறோம். ஒரு விஷயத்தை சொன்னா நோட்டீஸ் போர்டுல போட்ட மாதிரி சொல்லுவோம்ல. அப்ப நோட்டீஸ் போர்டு பெண்பால், அதாவது பொம்பளையனா. அப்படி வரலா? எடுங்க 5 ரூபாய். வணக்கங்க. ஐயோ என்னம்மா, வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? நீங்க பேரு பெருமாள், ஞாபகம் இருக்கா? மாதி திருடன். அன்னைக்கு நீங்க கொடுத்த அறிவுரையும் அந்த 10 ரூபாயும் தான் என் வாழ்க்கைக்கே அஸ்திவாரம். நேர்மையா உழைச்சேன், இந்த ரிக்ஷா வாங்கிட்டேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்கம்மா, ரிக்ஷாலேயே கொண்டு போய் விட்டுறேன். பணம் வாங்கிக்கணும், அப்பதான் வருவேன். இறங்கும் போது கூட கேட்டு தகராறும் பண்றேன், போதுங்களா? ரமேஷ், லீவு நாள்ல வீட்டோட இல்லாம வெயில்ல எங்கடா போய் சுத்திட்டு வர? சும்மா கொஞ்சம் வெளியில போறேன்மா. வெலவாசி போராட்டம், கலெக்டர் ஆபீஸ் முன்னால, அங்கதானே போயிட்டு வர. பல்ல உடைச்சிடுவேன். தலைவர் கட்டள, அதான் தொண்டம் போயிட்டான். வேண்டாம் ரமேஷ், இந்த மாதிரி என்ன இளங்கோன்னு கூப்பிடுங்க. எவ்வளவு வாட்டி சொல்லிருக்கேன்? அப்பா அம்மா வச்ச பேரா? நீயா வச்சுக்கிட்டது தானே? ரமேஷ் 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 அப்படித்தான்டா கூப்பிடுவேன். கட்சி வட்டாரத்துல இளங்கோன்னு தான்டா பிரபலம். டேய் சாரு பிரபலமாண்டா? சார் பேர் தான் தினமும் பத்திரிகையில கொட்டையத்துல வருதே, பாக்கலையே. சரிங்கடா சரிங்க, நானும் பிரபலமாய் காட்டுறேன். ஒரு நாள் என் பேரு பேப்பர்ல வரத்தான் போகுது, அப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. பெருசா கிழிக்க போறேன், பாக்கலாம். உங்க தலைவர் பத்தி எங்களுக்கு தெரியாதா? போன போராட்டத்தப்ப என்ன ஆச்சு? தொண்டன் எல்லாம் லத்தி சார்ஜில மாட்டி விட்டு தலைவர் பூட்டாரு குழு குழு ஊட்டிக்கு. உள்ளத சொன்னா ஏன்டா கோவம் வருது? அரசியல் பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? ஏன்டா தெரியாது? அரசியல் பேர்ல இவங்க பண்ற அக்கிரமம், செய்யற அட்டுழியம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஊரே நாரி போகுது. நான் கடைக்கு பேசு. எங்க தலைவர் அப்படி இல்ல. ஏய் எல்லா தலைவரும் இப்படி தாண்டா சொல்லிக்கிறான். நீ எவன்டா சொல்ற? அடடடா, அது மனித ரத்தமா? இப்ப அதோட விலை இருந்தது வேற ஒண்ணுமே இல்ல. அத வீணாக்குறீங்களே சிஸ்டர். உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. ராஸ்கல்ஸ், நீங்க எல்லாம் படிச்சு முன்னுக்கு வரணும்ங்கிறதுக்காக நான் ரத்தம் சிந்திட்டு இருக்கேன். நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிட்டு ரத்தம் சிந்துறீங்களா? வீட்டுல ஒருவேளை அடுப்பிரி வைக்க உங்களுக்கு எல்லாம் வக்கு இருக்கா? அப்புறம் என்னடா அரசியல் வேண்டியிருக்கு? அதுவும் ரத்தம் சிந்துற அளவுக்கு வெறி. இந்த நாட்டுல மனிதாபிமானத்தை யாரும் வளர்க்கறது இல்ல, தேசபக்தி யாரும் வளர்க்கறது இல்ல. ஒரு தனி மனித மேல வெறித்தனமான பக்தியை தான் ஜனக மத்தியில வளர்க்கறாங்க. பரீட்சைக்கு பணம் கட்டணும்ல, நீ நான் கொடுக்க மாட்டேன். போ, உன் தலைவர் டிக்கெட் வாங்கிக்கோ, போடா. சுந்தரி இருக்காளா? இல்லையே, வெளியே போயிருக்காக. ஓஹோ, அப்ப இதை அவகிட்ட கொடுத்துரு. நீங்க யாருன்னு சொல்றது? முதலாளின்னு சொல்லு. வாசு,
என்ன இட்லி இது? ராமநாதபுர இட்லி. காஞ்சிபுரம் இட்லி சரியா வரலன்னா ராமநாதபுரம் இட்லியும் பே. அத்தை விடுங்க, காலையில வளவளன்னு பிளசரகாரில் யாரோ ஒருத்தவங்க வந்தாக ஒரு பொட்டணத்தை கொடுத்து சுந்தரி ஆச்சிக்கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லிட்டு போனாக. சேலை நீங்க யாருன்னு கேட்டேன், முதலாளின்னு சொன்னாக. முதலாளியா இருந்தா எதுக்கு வீடு தேடி வந்து சேலையை கொடுக்கணும்னு? உனக்கு எந்த விதத்துல சம்பந்தப்பட்ட விஷயம் அது? அப்படிங்கிறீங்களா? கெட்டிக்காரம் புழுகு எம்பிட்டு நாளைக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியாது, இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? மண்டைக்குள்ள நண்டு பிராண்டுது. ஏன் பிராண்டுது? வந்தவக முதலாளி நீங்கிட்ட சொன்னாங்கல்ல, இவங்களை கேட்டேன் மாமான புது வரவ சொன்னாக. நாளைக்கு காலையில் ஆபரேஷன், அருந்ததிக்கு அப்படிசைட்டிஸ், செரியனுக்கு சிசேரியன். மாத்தி சொல்லிட்டேனா? ஆனா காணா போட்டேன் போல இருக்கு. அதுதான் நாடி பார்க்கறவன் எல்லாம் இடையில நாடகம் எழுதுனா குழப்பம்தான். சரி, ஏற்பாடெல்லாம் பார்த்துக்க. வாங்கி வந்துட்டேன். மகனுபாக்கினியை வச்சுக்க போட. அது ஒன்றும் இல்லை, பட்ஜெட் வருது இல்லையா, சிகரெட்டை கடைக்காரன் பதிக்கிடுவான், அதுக்குள்ள ஒரு சின்ன செட்டப், அவ்வளவுதான். என்ன டாக்டர் இது? ஒரு டாக்டரா இருந்து நீங்களே இப்படி சிகரெட் பிடிச்சா நோயாளிகளுக்கு உங்க மேல உள்ள மரியாதை குறையாதா? அது அப்படி ஒன்றும் இல்லையா, அவங்க வந்தா ரொம்ப மரியாதையா நான் எடுத்து மறைச்சு வச்சிருவேனே. நீங்க சிகரெட் பிடிக்கிறது உங்க மனைவிக்கு தெரியுமா? அவகிட்டயும் ஒரு மரியாதை தான். நான் என் வைஃப் கிட்ட வாயே திறக்கதில்லை, கொட்டா விடுறத தவிர. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லையா? இல்லைங்கிறியா? நந்தினி, என் வைஃப் வந்து ஒரு சுவாரஸ்யமான கரெக்டர் தெரியுமோ? சில லேடிஸ் எல்லாம் வந்து மழை பெய்யுனா பெய்யுமாமே திருக்குறளில் சொல்லியிருக்கிற மாதிரி. அதான் இந்த சங்கராபரணத்தில் நம்ம சோமியாதுல வந்து சங்கரா மழை பெய்த அதே மாதிரி போயிருந்த கரண்ட் கூட என் வைஃப் வந்து கரண்டா வந்துடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நேற்று நைட் 12 மணிக்கு என் வைஃப் என்னை தட்டி எழுப்புறா. எதுக்கு தெரியுமா? நலவெம்பாவில் சந்தேகமா, பெரிய தமிழ் ஸ்காலர், பாட்டெல்லாம் கூட நல்லா பாடுவா. இது என்னது? நானொரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை. சிந்து பெரிய ராகம் தானே அது? நான் நினச்ச சுவாரஸ்யமான ராகம் அது. ஓரானா ஹலோ, நீங்களாரா? என்ன நீங்க சொல்லாம கொல்லாம இங்கே வந்தது? புடவைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பஞ்சரிங்க, பாத்ரூம்ல இருந்து அவசரமா வந்தது. ஒரு நிமிஷம், புடவை கட்டிட்டு வரேன். சுந்தரி டார்லிங், புடவை கட்டிட்டு வந்ததான் என்கிட்ட பேசணுமா? என்ன இது? என்ன டார்லிங்? ஹலோ சுந்தரி டார்லிங், என்ன திடீர்னு வைக்கோ? டெலிஃபோன்ல தானே பேசுறோம், இது என்ன டெலிவிஷனா டார்லிங்? சுந்தரி, ஹேய் நந்தினியிடம் ஞானொரு பாவ மன்னிப்பு கேட்கணும். நந்தினியோட குடும்பம் மாதிரி தான் சுந்தரியோட குடும்பம் கொஞ்சம் பெருசு. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா என்னை மட்டும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. குடும்பத்தை காப்பாற்றுவேன்னா வேலை தேடி தேடி வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவுக்கு வந்த நேரத்தில் ஒரு நாள் மெட்ராஸில் பெரிய கம்பெனி ஒன்றில் நின்று கூப்பிட்டாங்க. வந்தேன், மேனேஜிங் டைரக்டர் ரூமுக்கு போனேன். அவர் என்னையே பார்த்தாரு, நானும் அவரை பயத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தேன். உனக்கு எதுக்கு வெறும் டைப்பிஸ்ட் உத்தியோகம்னு கடைசியாக கேட்டார். மேனேஜிங் டைரக்டருக்கு திருவனந்தபுரத்தில் வீடு. வாரத்தில் 2-3 நாள் தான் மெட்ராஸ் ஆஃபீஸுக்கு வருவார். வரும்போதெல்லாம் இங்கே கம்பெனி கெஸ்ட் ஹவுஸில் தங்குவார். அவருக்கு நான் ஆசை நாயகி. கை நிறைய சம்பளம் கொடுப்பாரு. பஞ்சப்படி, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் எல்லாம் எனக்கும் உண்டு. அறியோ, மாசம் பிறந்தாட்டா என் குடும்பத்துக்கு மணியாரம் அனுப்பிச்சிருவேன். கண்ணில்லாத என் அம்மா, நான் இப்படிதான் பணம் அனுப்புறேன்னு தெரிஞ்சா அது சத்துப்போ.
ഞാൻ ചെയ്തത് തപ്പെന്ന് നന്ദിനി നനിക്കുതോ? ഞാൻ റൈറ്റെന്ന് ചൊല്ല മാട്ടേ. നന്ദിനി എന്നെ വെറുക്ക ആരംഭിച്ചു അല്ലേ? എന്നെ വിട്ടു പോരുതാ മുടിവ് പണിയച്ച് അല്ലേ? എന്നെ അനുപ്രതാ നീയെ മുടിവ് പണിടുതാ? അപ്പോൾ സുന്ദരി, സുഖമോ ദുഃഖമോ 50-50. നന്ദിനി പോലെ ഒരു ഫ്രണ്ട് എനിക്ക് വേണം, ആവശ്യം വേണം. ഡേയ്, ஏண்டா ஆஸ்பத்திரி மருந்து திருடுன? வயித்து வலிக்கு மருந்து திருடுன அர்த்தம் இருக்கு? வயித்து பசிக்கு மருந்து திருடுறதா? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் நாம் பாரதி. அதுக்காக உன் நாஸ்தாவுக்கு துட்டு இல்லைன்னா ஹோட்டலுக்கு விடு வச்சுடுவியா? போடா, போய் ஜாயின் பண்ணுங்க, போடா. வாங்க வாங்க உள்ள. இவருக்கு டிபி அட்டாக் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பாக்கெட் சிகரெட் பிடிக்கிறான்னு கேளுங்க டாக்டர். எத்தனை பாக்கெட் சொல்லுங்க. 15-20? உடம்பு என்னது காருது? ஏற்கனவே டிபி, இவ்வளவு சிகரெட் பிடிச்சா கேன்சர் வராதா? சொல்லுங்க டாக்டர், மண்டையில ஏற மாதிரி சொல்லுங்க. இனிமே சிகரெட் பிடிக்காதன்னு புத்திமதி சொல்லுங்க. சொல்றத கேளுய்யா, போய்யா ரூமுக்கு போய்யா. சரி சரி போ. என்ன டாக்டர் இது, புத்திமதி சொல்வீங்கன்னு கூப்பிட்டு வந்தா ஒண்ணுமே சொல்லாம அவர் அனுப்பிச்சிட்டீங்க? இப்போ அவனுக்கு நான் புத்திமதி சொல்லணும்னா எனக்கு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுக்கணும் நந்தினி. எதுக்கு? ஏன்னா முதல்ல நான் ஸ்மோக் பண்றதை நிறுத்தணும். நிறுத்தி குறைஞ்சது 24 மணி நேரம் பார்க்கணும். அப்புறம் தான் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் டைம் கேட்டேன். சத்தியமா இனிமே நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். இந்த ஸ்டெதாஸ்கோப் மேல ஆணையா சொல்றேன், ஐ ப்ராமிஸ் யூ, இனிமே நான் சிகரெட் பிடிக்கவே மாட்டேன். தேங்க்யூ டாக்டர், அதான் எனக்கு வேணும். பவமான சுத்துடுபட்டு பாதாரவிந்தமுலகு நீ நாம ரூபமுலகு நித்ய சுப மங்களம். ஒரு நர்ஸ் விபச்சாரம் பண்றதா இந்த கதையில எழுதிருக்கா? யார் இந்த ராஸ்கல்? எதுக்கு நர்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? உன்ன மாதிரி எழுத்தாள சமூகத்துக்கு புத்துநோய் மாதிரி. உன்ன ஒரு கை பார்க்கத்தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அப்படியா? உட்கார்ந்து பார்க்கலாமே. ஒரு கை இதுக்கு முன்னாடி என்ன ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுங்களா? பின்ன சீட் மோனில நல்லா உட்காருங்க. சாவி என்னங்க? இது ஆளுக்கு ஒரு சாவிய கையில வச்சிருக்கீங்க. என் இதயத்துக்கு பூட்டே கிடையாதுங்க. யார் வேணும்னாலும் நுழையலாம். லேடிஸ் தமாஷ் போதும் மிஸ்டர். சரி போதும். நீங்க நர்ஸ பத்தி கேவலமா எழுதிருக்கீங்களே. எனக்கு ஷார்ட் சைட் இல்லைங்க. இந்த கதைக்கு இங்க எதிர்ப்பு தெரிவிக்க வந்திருக்கோம். ஆஹா, உங்க மாதிரி எழுத்தாளர்களை தட்டி கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியமா? நர்ஸுங்கண்ணா, சிட் டவுன் சிட் டவுன். நர்ஸுங்கண்ணா கிள்ளிக்கீரை இவங்களுக்கு. இவங்கெல்லாம் நர்ஸ் தெரியுது. நீங்க என்ன ஆயாவா? இல்ல நர்ஸ் தான். அப்ப ஏன் நீங்க அந்த ட்ரெஸ்ல வரல? ஓஹோ, லாண்டரில இருந்து வரலையா? மிஸ்டர், அந்த ட்ரெஸ் போட்டா நான் யாரையும் மனசு நோக்க பேசுறது இல்ல. அப்புறம் உன்ன திட்ட முடியாது இல்லையா ராஸ்கல்? அது என்னங்க அது? ரெண்டு மூணு இசு போடுறீங்க ராஸ்கலுக்கு. மருந்து கொடுக்கிற நர்ஸ் சமயங்கள்ல வாலிப விருந்து கொடுக்கிறவன் எழுதி நர்ஸ் கம்யூனிட்டியை கேவலப்படுத்திருக்கீங்க. உனக்கு நர்ஸுங்களோட வாழ்க்கை பத்தி ரொம்ப தெரியுமா? 100 வயசு வாழ்வது எப்படின்னு புத்தகம் எழுதணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக 100 வயசு வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை எழுதணும்னா முடியுமா? கையெல்லாம் நடுங்கும். மேடம், நர்ஸுங்களை பத்தி பொதுப்படையாக சொன்னேன். ஒரு நர்ஸ் இப்படி செஞ்சான்னு தானே எழுதியிருக்கேன். நர்ஸ்ல எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, அவங்கள பத்தி எழுதுறது, உயர்ந்த நோக்கங்கள் எழுதுறது. பாரதியார் படத்தை மாட்டி வச்சுட்டு ஏன் இப்படி பெண்களை பத்தி இழிவா கீழ்த்தரமா எழுதுறீங்க? நல்ல எழுத்தே வராத உங்ககிட்ட இருந்து சட்டில இருந்தா ஆப்பையில வரும்.
இவனுங்க மனசு சாக்கடை. தேங்க் யூ கமலா. நான் தான் கமலா, அவ இல்ல. ரைட் ரைட், நீ தான் கமலா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பத்து பொம்பளைங்க இருந்தா அதுல குறைஞ்சது ஒரு கமலா இருக்க மாட்டீங்களா? சிரிக்கிறதுக்கு வந்தோம் மிஸ்டர். உங்க கதைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதத்துல இந்த பத்திரிகை எல்லாம் இப்ப கொடுத்து போறோம். மேட்ச் பாக்ஸ் இருக்குமா? ஐயோ, நீங்க எல்லாரும் இப்ப ஜெயிலுக்கு போனும். எதுக்கு? என் கதையை எரிச்சீங்க பரவாயில்ல, இதே சாவில அரசியல் சட்டம் ஒரு அத்தியாயம் பிரிண்ட் ஆயிருக்கு, அதையில சேர்த்து எரிச்சிட்டீங்க. மினிமம் 6 மாசம் கடுங்காவல், கைதி ட்ரெஸ் எல்லாம் வேற போடுவான். உங்களுக்கு வேற பொருத்தமா இருக்கணும், என்ன பண்ணலாம்? சரி, கவலைப்படாதீங்க, நானே ஜாமீன்ல எடுக்கிறேன். நீ வாடி நந்தினி, போயிட்டு வரியா நந்தினி? சே மிஸ் நந்தினி. ஆஹா, நல்ல தகவல் கொடுத்ததுக்கு நன்றி. அம்மா, 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 நந்தினி அக்கா வந்தாச்சு. பிரபு அண்ணாக்கு நல்லா உத கிடைக்க போகுது. யாருக்கும் உடம்பு கொண்டு இல்லையே. வாக்க, எல்லா விவரத்தையும் நானே சொல்றேன். அக்கா, நான் குடும்பம் தலையெடுக்கிற நேரத்துல பெரிய குண்ட தூக்கி போட்டுட்டாமா. வீட்டுக்கு என்ன வெடிகுண்டு வச்சிட்டேனா? ஊர் உலகத்தில் நடக்காது என்ன நான் செஞ்சிட்டேன்? ஒரு பொண்ண காதலிக்கிறேன்க்கா, இது குத்தமா? இதுக்கா இழவு வீட்டுல அழற மாதிரி எழுதிங்க? ரொம்ப யோகிய மாதிரி பேசுறானே. அவன் காதலிக்கிறது யாருன்னு அந்த கம்மநாட்டி ராஸ்களையே கேளு. ஒரு முஸ்லீம் பொண்ண லவ் பண்றானா, அவளை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். சம்பாதிக்க ஆரம்பிச்சு கையில நாலு காசு பாக்குற நேரத்துல நம்ம எல்லாம் அம்போன்னு விட்டு போறாங்களாம் பாத்தியா? குடும்பத்தை விட்டு ஓடி போயிடுவேன்னு நான் எப்பவாவது சொன்னேனா? பயமுடுற ராஸ்கல், காதலுக்காக தோரை மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்க போறான், அத சொன்னா படுவா? அக்கா, உனக்கு தெரியாது இல்ல, இந்த ஜாதி மதம் பாஷை இதெல்லாம் பார்த்து வர்றதில்ல காதல். கரெக்ட் கரெக்ட். மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. கரெக்ட் கரெக்ட். அவ மதம் வரமாட்டா, ஆனா நீ மாறணும். கரெக்ட் கரெக்ட். இந்த குடும்பத்துக்கு மூத்த பிள்ளைன்ற கடமையில தவற மாட்டேன், கண்டிப்பா இந்த குடும்பத்தை காப்பாத்துவேன். அவன் சங்காத்தமே எங்களுக்கு வேண்டாம், இப்பவே அவனை வீட்டு விட்டு வெளியில போச்சு. சரி வேண்டாம், சேர்ந்து இருக்க வேண்டாம், மாசம் மாசம் குடும்ப செலவுக்கு பணம் அனுப்புறேன். பட்டினி கிடந்து செத்தாலும் சாவேன்னு தவிர அந்த பய காசுல ஒரு பருக்க கூட நான் வாயில போட மாட்டேன். நீங்க சாகணும், இந்த வீட்ல யாரும் சாக வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கு? உங்களுக்கு ஆசி வழங்க 1008 சாமி இருக்கு, உபசாரம் பண்ண உங்க பொண்டாட்டி இருக்கா, உழைச்சு கொட்ட இந்த நந்தினி இருக்கா, அப்புறம் என்ன? பிரபு, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டியா? நிமிந்து பார்த்து பதில் சொல்லு. இதுக்கு அவங்க அப்பா அம்மா சம்மதிச்சிட்டாங்களா? அதுக்காக நீயும் மதம் மாறதா முடிவு பண்ணிட்ட? இந்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் இல்லையே. இல்ல. நடத்து. வாழ்த்துக்கள் கணேஷ். அடுத்த மெட்ராஸ் பஸ் எத்தனை மணிக்குன்னு பாரு. எல்லாரும் திட்டீங்களே, பிரபு அண்ணாவ என்ன செய்ய போறீங்க? அக்கா, நடந்தது நடந்து போச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாத அக்கா. ஓடுற ஓட்டம் 2 வருஷம், நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவேன், குடும்ப சுமைய ஒன் தோள்லேருந்து வாங்கி நான் சமக்கிறேன்க்கா. சரிங்க. ஏண்டா ரமேஷ், பரீட்சைக்கு பணம் வேணும்னு கேட்டிருந்தேல்ல அன்னைக்கு, நான் திட்டேன் துரைக்கு கோவமா? ரோஷத்துல பரீட்சை எழுத வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாரா கட்சி தொண்டர்? இல்லக்கா, பரீட்சைக்கு பணம் கட்டிட்டேன். உனக்கு எதிரா பணம்? அக்காவுக்கு தொந்தரவு கொடுக்க வேணான்னு பரீட்சை கட்ட வேண்டிய பணத்தை நானே சம்பாதிச்சிட்டேன். எப்படி சம்பாதிச்ச? சார், நான் பரீட்சைக்கு பணம் கட்டணும், உங்ககிட்ட பெரிய உதவியா ஒன்றும் கேட்கல. பின்ன என்ன வேணுங்கிற? இந்த பழைய நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, ஹிந்து, எக்ஸ்பிரஸ், தந்தி, அதில் ஏதாவது 2 நாள் பேப்பர் கொடுங்க சார், அது போதும். 2 நாள் பழைய பேப்பர் சும்மா கொடுக்கறது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, யாரை கேட்டாலும் தயங்காமல் கொடுத்துருவாங்க.
அப்படி சேர்த்த பணத்தை தான் பரீட்சைக்கு பணமாக கட்டினேன். நீ நல்லா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கடா ரமேஷ். வணக்கம்மா. வழக்கம் போல 2 லிட்டர் தானே? ஆமா. விட்டுட்டான் வெரி சேட். நேத்திலிருந்து என் ஒய்ஃப் கூட சாப்பிடவே இல்லைம்மா. எனக்கும் என்னமோ தெரியல, நேத்திலிருந்து காதில் சோகமாக ஒரு ரீரிகார்டிங்கில் ஷஹனாய் மியூசிக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்கு. எதுவும் நடக்கக்கூடாதது நடந்து போன மாதிரி. காலையில் பேப்பரை பார்த்தா பஸ் பயணிகளை சுட்டுக் கொள்றதும், பேங்கை கொள்ளையடிக்கிறதும், நடு ரோட்டில் வழி மறித்து கத்தி காட்டுறதுமா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு யாரோ சோட்டா எழுத்தாளன் அவன் கதை எழுதுறது நிறுத்தி தான் ரொம்ப துக்கம் கொண்டாடுறீங்களே. ஐ ஆம் வெரி சாரி டாக்டர். 1 லிட்டர் போடுப்பா. ஏம்மா 1 லிட்டரு? வழக்கம் போல 2 லிட்டர் போட்டுக்கிட்டா ஒன்னு விட்டு ஒரு நாள் போட்டுக்கலாம் இல்லையா? கேட்டது போடுப்பா. அவங்க தினம் ஒரு வாட்டி நம்ம பெட்ரோல் பங்குக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க, அதை ஏண்டா கெடுக்கிற? சரிங்க முதலாளி. வணக்கம்மா. நீங்கள் கொடுத்த டோஸில் நான் பேனா வைக்கீழே போட்டேன், ஸ்பேனரை கையில் எடுத்துட்டேன். நீங்கள் தினம் ஒரு வாட்டி வந்து என்னை திட்டிட்டு போங்க. ஆனால் இப்போ என்ன தப்பு பண்ண, நீங்கள் திட்டுறாப்ல எழுதுறத கூட விட்டுட்டானே. அதுக்கு திட்டிட்டு போகத்தான் வந்தேன். திட்ட மாட்டீங்க இந்த யூனிஃபார்ம்ல. ஒரு தலை சிறந்த எழுத்தாளர் என்னால எழுதுறது நிறுத்திட்டது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா ரொம்ப பேர் சந்தோஷப்படுறாங்களே. எழுதுறது எல்லாருக்கும் வராது, அது கடவுள் கொடுத்த பரிசு. அதை நிறுத்திடாதீங்க ப்ளீஸ். நீங்க நிறுத்த சொன்னா நிறுத்தணும், மறுபடியும் எழுத சொன்னா எழுதணும். நீங்க சொல்றபடியெல்லாம் கேட்க நான் என்ன உங்க புருஷனா? அந்த மாதிரி மனக்கோட்டை எல்லாம் கட்டாதீங்க. மனக்கோட்டையில எல்லாம் நான் நேரத்தை வீணாக்குறது இல்ல, கட்டினா மலைக்கோட்டை தான். உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும். எப்போ சொல்லலாம்? மூணே வார்த்தை தான். சரி அப்புறமாவே சொல்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு நேரம் இல்லைங்க. மூணு வார்த்தை தானே சொன்னீங்க? மூணு வார்த்தைனாலும் நீங்கள் உடனே கோச்சிக்கணும், முறைக்கணும், நெத்திக்கண்ணை திறக்கணும், சண்டை பிடிக்கணும், ஊரை கூட்டணும், ராஸ் கல்லுங்கணும், அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைப்பா. உங்களுக்கு டியூட்டியில் வேறு இருக்கீங்க, நீங்கள் புறப்படுங்க. ஆனா ஒரு நாளைக்கு கண்டிப்பா சொல்லதாங்க போறேன் அந்த மூணு வார்த்தை. ஒரு சோடா கொடுப்பா. இன்னியோட வேலை க்ளோஸ்ங்கறனா இல்லங்கற நீ நாளையில இருந்து தான் அவங்க ரெண்டு பேருக்கும் வேலை க்ளோஸ்ங்கற. ஒரு 100 ரூபீஸ் பெட் வைப்போமா? ஏம்பா எங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிப்போங்கற? நந்தினி நீ ஜெயிச்சாலும் சரி நான் ஜெயிச்சாலும் சரி இன்னையோட பசங்களுக்கு வேலை க்ளோஸ் இல்லையா? சார் மன்னிச்சிருங்க சார். பயப்பில் மண்ணை போடுறாதீங்க சார், புள்ள குட்டிக்காரன் சார். சார் சார் இனிமே சத்தியமா பெட்டே வைக்க மாட்டேன் சார். இனிமே பெட்டே வைக்க மாட்டேனே, வைப்பேன்றேன். 10 ரூபா பெட்டு. விவேக் பஸ்ல போலாமா? ஐயோ வேண்டாம், மெட்ராஸ்ல தண்ணி கஷ்டம்.
பஸ் தண்ணிலையா போகுது, டீசல தான்டா போகுது. பஸ்ல போற கூட்டம் குளிச்சு எத்தனை நாளாச்சோ? காலம் மாறி போச்சுடா. முந்தியெல்லாம் ஆட்டுக்கள் அப்படியே இருக்கும், குழவி மட்டும்தானே சுத்தும். இப்ப பாரு, குழவி அப்படியே இருக்குது, ஆட்டுக்கள் சுத்துது. நான் பெரிய தத்துவ ஞானியா வருவேனா? இப்படி ஒரு உடன்பிறப்பு எனக்கு. மாருதிக்காரா? ஐயோ, மெட்ராஸ் ரோட்ல மெட்ராஸ் கார் நடக்கிறது கஷ்டம். டேய் அத்தாண்டா, நம்ம திலீப் அத்தா. அத்தா அத்தா, இப்பதான் ட்ரெயின்ல இருந்து வர்றோம். சௌக்கியமா? அக்கா எப்படி இருக்காங்க? கார் அக்காவோட தான், நான் அப்பவே நினைச்சேன். அம்மா பலகாரம் எல்லாம் கொடுத்து அமிச்சாங்க. குடுறா, கார்லயே போயிடலாம். என்னத்தான், கார் ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா, கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? தள்ளுவோம் தள்ளுவோம். என்னடா இது, அத்தா அப்படி விட்டு போயிட்டாரு. ரமேஷ், இளங்கோன கூப்பிடு. இப்படி ஒரு உடன்பிறப்பு எனக்கு. அக்கா 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 அக்கா, ஏய் டெலிபோன் இருக்குடா. அக்கா ஏசி இருக்குதுடா. அது ஏசி இல்லடா, மடையா ஃப்ரிட்ஜ். பேர் வரல. அறிவு கெட்டவனே, வாய மூடு. புத்தி இருக்கா உனக்கு? டிவி இருக்குதுடா. யார் நீங்க, யார பாக்கணும்? யார் இது? அக்கா இல்லீங்களா? எந்த ஆட்சியை சொல்றீங்க? வீடு மாறி வந்துட்டோமா? சரி, அட்ரஸ் பாத்தியடா மடையா. எங்களுக்கு ஆட்சி வேணாம், ஆட்சி வேணாங்க. அக்கா இல்லீங்களா? அதோ அக்காவோட ட்ரெஸ். நந்தினி ஆட்சியை சொல்றீங்களா? நந்தினி அக்காமா? இது முதலே சொல்றதுக்கு என்ன? குதிரை முட்டை. குதிரைக்கு எதிரா முட்டை? நல்ல கெட்ட வார்த்தை சொல்லி வெய்யலாம் போல வருது. என்னவா இருக்கும்? என்னடா அக்கா? ரமேஷ், சொல்லாம கொள்ளாம என்ன திடீர்னு? வாசு வாசு, வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? அம்மா அப்பா? ஆச்சி ஆச்சி, உன்னை இல்ல, வாசு அவரை அனுப்பு. அவதான் வாசு. ஆம்பளை பேரு? கரெக்ட் தான். என் தம்பிங்க? உங்க தம்பிகளா? ஐயோ ஐயோ, கூத்துல கோமாளி வந்த மாதிரி. நீ சாப்பாடு எடுத்து வை. அக்கா இந்தா, இன்னைக்கு உனக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. உன்னோட திருமண நாள்க்கா. Many happy returns of the day. ஓஹோ, என்ன நீயே மறந்து போயிட்டியாக்கா? எனக்கு அந்த நாள் தான் ஞாபகம் இருக்கு. எந்த நாள்? ஏவிஎம் அந்த நாள். நீ வேற, அவங்க ரெண்டு முத முதல்ல மீட் பண்ணிட்ட நாளா இருக்கும். அதத்தான் அக்கா சொல்லுது. அக்கா அதை கொடு 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 கொடு. Many happy returns of the day. Many many happy returns of the day. Many many happy returns. Many many happy returns of the day. சாப்பிடலாம் வாங்க. அது என்னக்கா இது, மெட்ராஸ்ல மட்டும் எக்ஸ்ட்ரா வாபசிக்குது. வரும்போது திலீப் பட்டனை பார்த்தோம்க்கா. மாருதி கார்ல எப்பக்கா வாங்கின காரு? ஏன் ஒரு வார்த்தை கூட பேசல அவரு? அத்தான் இன்னைக்கு மௌன விரதமா? இன்னைக்குனா இன்னைக்கு உன் கல்யாண நாள்னு அம்மா முறுக்கு சிடலாம் கொடுத்து அமிச்சாங்க. எல்லாம் கார்ல வருது. அத்தான் எப்பக்கா வருவாரு? அத்தானாவது பொத்தானாவது, வாய புத்தி சும்மா இருக்கீல. அந்தால கெட்ட வார்த்தை சொல்லி வைக்கணும் போல இருக்கு. பல்ல உடைச்சிடுவேன். என்ன இவன் அத்தான பத்தி கண்டுபிடிலாம் பேசுறா? அக்கா இவளுக்கு நீ நிறைய இடம் கொடுக்குற. முதல்ல வேலையில இருந்துடு. சாப்பிடுங்களே. இல்லக்கா, அத்தானு வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே. என்னடா சொல்ற அப்படிங்கிற? சரி. ஆமாக்கா, வெட்டிங் ஆனிவர்சரி வேற, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். அவர் வரமாட்டாருப்பா. ஏன்? சட்டப்படி நாங்க பிரிஞ்சிட்டோம், விவாகரத்து ஆயிடுச்சு. என்னக்கா சொல்ற நீ? எங்களுக்குள்ள ஒத்து வரல, அவ்வளவுதான். சாப்பிடுங்க. வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு சாரி இல்ல? நீங்க நர்ஸ் யூனிஃபார்ம்ல ரொம்ப நல்லா இருக்கீங்க. ஏ, இந்த டிரஸ்ல நல்லா இல்லையா? ஐயோ, இதுல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. அது மாடர்ன் பெயிண்டிங்னா, இது ரவிவர்மா பெயிண்டிங். உங்களுக்கு உடம்பு பூரா மூள. அப்போ இவனுக்கு இதையுமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இருக்குங்க, காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட்டிங் எதுக்கு? யாராவது லவ் பண்ண மாட்டாங்களான்னு தான். அது என்னது அந்த மூணு வார்த்தை? இப்ப எனக்கு நேரம் இருக்கு. இன்னும் தைரியம் வரலீங்க. அக்கா அப்ப நாங்க ராத்திரி பஸ்கே கிளம்புறோம். பணம் ஏதாவது வேணுமா?
விவாகரத்தான விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாது, மூச்சு விடக்கூடாது. சரிக்கா, உண்மையை மறைச்சா எனக்கு வழக்கமா சிரிப்பு வரும், ஆனா இந்த விஷயத்துல அழுகியே வந்துரு போல இருக்கு. எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஏய், எது கேட்டாலும் வாயை மூடிட்டு கட. வாயில தான் போட்டு கொதப்ப, நான் சமாளிச்சுக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, விஷயம் வீட்டுல தெரியாம நான் பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக மெட்ராஸ்க்கு வந்தீங்க? உண்மையை சொல்லணும். உண்மை கேக்குறாங்கடா. அது ஒண்ணும் இல்ல, இவன் மெட்ராஸ் எல்லாம் சுத்தி பாக்கணும்னா அதான் அப்படியே. பொய்க்கா, ஏண்டா உன்னைய காப்பாத்தி விடலான்னு பார்த்தா சேம் சைட் கோல் போடுறியா? அக்கா, இவங்க தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாளா, நேர்ல பார்த்து கண்டிப்பா ஒரு மாலை போடணும்னா, சரிடா ஒழி நானும் கூட வரேன் அப்படின்னு துணையா வந்தேன். கொன்னுடுவேன் இவன் தான். அக்கா கோணம் பாக்கல ஷூட்டிங் பாக்கணும்னா வந்து என்னோட ஒட்டிக்கிட்டான். நான் தலைவர் தரிசிக்கு தான் வந்தேன், அத சொல்ல வெக்கப்படல, பெருமைப்படுறேன். அப்ப என்ன பார்க்க யாரும் வரல? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டேன்க்கா. அதான் கோடம்பாக்கம், தலைவர், நந்தினி அக்கா, வெட்டிங் வெட்டிங் ஆனிவர்சரி. என்னக்கா உன் தலைவர் இப்படி ஆகி போச்சேக்கா? பஸ்ஸுக்கு நேரமா அது பாரு. நம்ம கோதண்டோம் பாத்தியா, நர்சிங்ல ஒரு புதுமுகம் சும்மா ரேவதி மாதிரி டக்கராக்குது. அத்த உர்ரா, இன்னைக்கு நேர் விருப்பத்துல ஐயா பேரு வரப்போகுது, அதுவும் கும்பலோட கும்பலா இல்ல, என் பேரு மத்தம் தனியா வரும். கொருக்குப்பேட்டை கோதண்டம். அது எப்படிரா? அது ஒரு ட்ரிக் இருக்குதே, இருக்கிறதுக்குள்ள அருவியா ஒரு பாட்டு கேளு, வேற ஒரு ரூபாய் கேட்க மாட்டேன் பாரு. அப்ப கண்டிப்பா உன் பேரு வராதுன்ற. நான் வருன்றேன். ஆமா, நானும் வருன்ற. விக்கிதா வர வர மெட்ராஸ் விக்கல் கூட தண்ணி கிடையாது போலகுது. இந்த குடி, தண்ணி கஷ்டம் படா பிஜாராகுதுமா. அக்டோபர்ல மழை பெஞ்ச எல்லாம் சரியாயிடும். அக்டோபர்ல மழை பெய்யுன்ற? நான் பெய்யாதுன்றேன். ஆமா, நானும் பெய்யாதுன்றேன். லட்டு மைசூர் பாக்கெல்லாம் மாப்பிள்ள கிட்ட கொடுத்தீங்களா? என்ன சொன்னாரு? இனிப்பா இருக்குனாரு. கார சேவ் கொடுத்தீங்களா? என்ன சொன்னாரு? காரமா இருக்குனாரு. அவ அக்கறையா கேக்குறா, சொல்லுங்களேண்டா. பயத்துல ஒரு பூச்சி புட்டு முளைக்கல. மாப்பிள்ள டாக்டர்கிட்ட போனாராமா? டாக்டர்கிட்ட போனாராம், ஆனா இவர் போகும்போதெல்லாம் டாக்டருக்கே உடம்பு சரியில்லையாம். காஞ்சிபுரம் போய் ஒரு தடவை பெரியவரை தரிசனம் பண்ணிட்டு வர சொல்லி எழுதியிருந்தேனே, போனாலாமா? சொல்லேண்டா. கருமாரி அம்மனுக்கு வேண்டிக்கு சொன்னனே, அதையாவது செஞ்சாலாமா? என்னடா இவன், அவனுக்கு பசியா இருக்குமா? என்னடா என்ன, அக்கா உன் மாப்பிள்ள சந்தோஷமா தானே வச்சிருக்காரு? ஏண்டா அழற? சொல்ல வேணாம்னு நினைச்சேன். என்ன, பஸ்ல வரும்போது ஒரு சின்ன அடி, பாவம் வலி. எங்கடா அடிபட்டு இருக்கு? விளக்கமா சொல்ல முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கணும். இல்லடா, பிளட் பிரஷர்னாலே செத்து போனீங்க மாமா. நினைப்பு தாங்க வருது. கவாஸ்கர் தாங்க கொண்டாரு. எங்க மாமா டிவி பாத்துக்கிட்டு இருக்காரு. முதல் ஓவர் முதல் பால் கவாஸ்கர் பேட்டை தூக்கினாரு, ஃபனால். அங்க கவாஸ்கர் அவுட்டு, இங்க எங்க மாமா அவுட்டு. பிளட் பிரஷர் இருக்கிறவங்கலாம் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமா? அதுவும் ஒன் டே மேட்ச். நந்தினி, உங்க அழகெல்லாம் ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மொத்தமா அள்ளி இந்த அடான ஒரு வாலிபங்கையில் கொடுத்துட வேண்டியதுதானே. தடுக்கி விழுந்தா இப்பெல்லாம் ஸ்பெஷல் டாக்டர் தாங்க. பல்லுக்கு தனி, காதுக்கு தனி, தொண்டைக்கு தனி, மூக்குக்கு தனி. போக போக மூக்குல ஒவ்வொரு துவாரத்துக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட் வந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன் சிரிக்கிற? சாரி, யூனிஃபார்ம்ல இருக்கும்போது என் மனசு எப்பவுமே இப்படி பேதலிச்சதே கிடையாது. இன்னைக்கு என்னமோ தெரியல டாக்டர், ஐம் ரியலி சாரி. என்னம்மா வீட்டு ப்ராப்ளமா? இங்க பாரு சீர பைசே, எதுக்கு கவலைப்படுற? இங்க பாரு, முதல்ல ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்சவன் இந்திய பொருளாதாரத்தை பத்தி யோசனை பண்ணலாமா? அதே மாதிரி பார்லமெண்ட்ல பட்ஜெட் செஷன் நடக்கும் போது பிளேபாய் ஜோக் ஞாபகம் வந்த தப்பு இல்லையோ? நான் என்ன சொல்றேன், டோன்ட் கெட் டிஸ்டர்ப், வீட்டுக்கு போ, லிசன் டு சம் நைஸ் மியூசிக். இந்த தேச ராகம் பிடிக்குமா? துன்ப நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா நந்தினி, மாட்டாயா? சுந்தரி,
என் மனசு பூட்டுறதுக்கு ஏதாவது வழி சொல்ல. ஏ, எதுக்கு மனசு பூட்டணும்? மனசு பூட்ட தெரியலன்னா நர்ஸ் வேலைக்கே நல்லா ஆகல. நினைவுகள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. ஒரே கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஏன்னு புரியல. அறியும், நந்தினி புதுசா யாரோ சந்திச்சிருக்கு. 50-50 பார்ட்னர் அல்லே. சுந்தரியிட சொல்ல விட்டால் எப்படி? ஆளு ஆரான? அவர் ஒரு எழுத்தாளர். நீ பார்த்துருக்க முடியாது. உங்க எழுத்தாளர் கற்பா சிவப்பா, குட்டையா வைரமா, யாரு மாதிரி இருக்கும்? என் குருவாயிருப்பா, எப்படி இருப்பாருன்னு சொல்லவே மாட்டியா? கடலே என்ன உன்னாச விடலே, எங்க அக்காளின் மகளே நீ முக்காலும் கெடலே, என்ன மாமான்னுதான் கொஞ்சிடணும் மானே, ஒரு மாமாங்கமா காத்திருக்கேன் நானே. இவங்கள மாதிரி இருப்பாங்களா? வங்காள கடலே என்ன உன்னாச விடலே, எங்க அக்காளின் மகளே நீ முக்காலும் கெடலே, என்ன மாமான்னுதான் கொஞ்சிடணும் மா, ஒரு மாமாங்கமா காத்திருக்கேன் நானே. அடி வங்காள கடலே என்ன உன்னாச விடலே, எங்க அக்காளின் மகளே. நந்தினி, எந்த ஜோலி போய்? ஹஹ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 ஹ
அவரு ஹார்ட் அட்டாக்ல இருந்து போய் நீ போய் பார்க்க வேண்டாமா அவட நான் போய் அவரு உடல பாக்குறது அவங்க யாரும் விரும்பல தாலி இல்லாத மனைவியோட அந்தஸ்து இது தன்னை பட்சே ஒரு லாபம் மட்டும் உண்டு பூவும் பொட்டும் என்னைக்கும் நிரந்தரம் அல்லே யார் பையன் தாலுகா ஆபீஸுக்கு புதுசா டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான் பிரம்மச்சாரி பையன் தங்க இடம் இல்லைன்னா முன் போஷனை காலி பண்ணி கொடுத்தா 150 ரூபா தரேங்கிறான் 150 ரூபாயா மொத்த வீட்டுக்கு 200 ரூபா தானே கொடுக்குறான் வர்ற காசு கைச்செலவுக்கு ஆகும்ல தனி பாத்ரூம் இருக்கு நல்லது 1ஆம் தேதி ஆனா டான் வாடகை கொடுத்துடணும் நல்லது 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 இவங்க யாரு இவங்களும் இந்த வீட்டுல குடியிருக்காங்களா இல்ல என் பொண்ணு நல்லது பேரு பிரேமா நல்லது இந்த ரூம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன நல்ல நாள் பார்த்து யோகம் பார்த்து வந்துட வேண்டியதானே என் பேர்லயே யோகம் இருக்கு சார் என்ன பேரு அமிர்தம் என் பேரு அமிர்தம் ஏது இந்த பக்கம் காபி சாப்பிடவா இல்ல பெட்ரோல் போட்டுக்க இங்க வந்தேன் அதுவும் கரெக்ட் தான் உங்களுக்கு பெட்ரோல் போட்டுக்க வந்தீங்க நான் மறுபடியும் கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமோ ஆமா பெரிய அகில உலக செய்தி இது ஒரு ஆழமான காதல் கதைங்க டைட்டில் சங்கமம் அதெல்லாம் எனக்கு அக்கறை இல்ல சார் நான் பாக்கிக்காக வெயிட் பண்றேன் சரி நான் எழுதும் போது வழக்கமா ஒவ்வொரு பேப்பர்லயும் மேல முருகன் துணை இன்னும் போட்டு எழுதுவேன் இப்ப நந்தினி துணை இன்னும் போட ஆரம்பிச்சிருக்கேன் காதல் கதை ரொம்ப நல்லா வருது ஃபுல் ஸ்டாப் என்ன ரொம்ப கோவம் விட்டுறீங்க சார் உங்களை கோவம் விட்ட முடிஞ்சா உங்களை நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் ரெண்டு இட்லி ஒரு வடை மிஸ்டர் சூர்யா நீங்க மறுபடியும் எழுத ஆரம்பிச்சது ஓகே நான் சந்தோஷப்படுறேன் அதுக்காக உங்க பின்னாலே சுத்திக்கிட்டு உங்களை லவ் பண்றனா கூட தப்பு கணக்கெல்லாம் போடாதீங்க நீங்க பச்சை மிளகா மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் நந்தினி ஸ்டைல் இது சர்வருக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன் கரெக்ட் டைம் சொல்ல முடியுமா டைம் தெரியணுமா ஆமாங்க கரெக்ட் டைம் நீங்க ஒரு கடிகாரம் வாங்கி கொடுங்க கேக்குறப்பெல்லாம் மணி சொல்றேன் வாயா ஸ்வீட்டா ஒரு வாட்ச் வாங்கி தரேன் கட்டிக்குவீங்களா ஸ்வீட் வாட்சா நேரமாச்சு நீங்க போலாம் தேங்க்யூ வாங்க வாங்க தெரியும் நீங்க என்ன பார்க்க வரல நிச்சயமா இல்ல நீங்க தான் எழுத ஆரம்பிச்சிட்டீங்களே அந்த மாஜிங்கிற எழுத்து அழிச்சிட்டீங்களான்னு பார்க்க வந்தேன் இன்னும் அழிக்கலையே பாத்தீங்களா ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஏதாவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க வந்ததா வந்தேன் அது என்ன சார் அது கர்மம் மூணு வார்த்தைன்னு மிரட்டுறீங்க அது என்னன்னு சொல்லி தொலைங்க சார் ஐயோ சொன்னா கோவிச்சுக்குவீங்கன்னு பயந்தேன் இப்ப சொல்லலன்னா கோவிச்சுக்குவீங்க போல இருக்கு ஆமா சொல்லுங்க ஆளை விடுங்க சொல்றேன் அதாங்க உங்களை பார்த்து மீசை இல்லாத பாரதி அப்படின்னு கூப்பிடணும்னு ஆசை என்ன நினைச்சேன் தெரியுமா ஐ லவ் யூன்னு மூணு வார்த்தையை சொல்லி எங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு எங்க நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்களோன்னு நினைச்சிட்டேன் இப்ப ரொம்ப ரிலீவ்டா இருக்கு உங்க கதைக்கு சங்கமங்கிற டைட்டில் ரொம்ப நல்லா இருக்கு அடி சக்க கதை கேட்கிற மூட்ல தான் இருக்கீங்க நான் எழுதுற கதையை சொல்றேனே அது ஒரு நாட்டிய பள்ளி பேரு நடனாஞ்சலி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அதுல படிக்கிறாங்க ஹீரோ பேர் சிவா நமக்கு 6வது விரல் இல்லையேன்னு வருத்தப்படுற ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன் நம்ம ஹீரோ அப்படின்னா இன்னொரு விரல் இருந்தா அதுலயும் ஒரு மோதிரம் போட்டுக்கலாமே அவ்வளவு பணக்கார பையன்னு சொன்னேன் ஆனா பணம் அவன் மனசுக்கு அமைதியை கொடுக்கல பரதநாட்டியத்துல அவன் மனசு லயிச்சு போகுது அதனாலதான் அவன் இந்த டான்ஸ் குறுக்கே வந்தான்
கதாநாயகி அதே டான்ஸ் ஸ்கூல்ல ஒரு மாணவி, பேரு மஞ்சரி. அவ ஒரு விதவை. சூன்யமான தனது வாழ்க்கையை மறக்க அவளுக்கும் ஒரு எஸ்கேப் தேவைப்பட்டது. என் கதாநாயகி மஞ்சரி இருக்காள், அவ ஒரு சுவாரஸ்யமான குணச்சித்திரம். மனசுல ஒண்ணு நினைப்பா, நேரெதிர வெளியே சொல்வா. மனசுக்குள்ள சிவாவை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கா, ஆனா எப்பவும் அவனை வெறுக்கிற மாதிரியே வெளியே நடந்துக்குவா. எங்க போனாலும் அவனை பத்தின நினைவுகளே அவளை துரத்துது. அவனுடைய கவர்ச்சியிலையும் அழகுலையும் தான் மயங்கி போயிடுவோமோங்கிற கவலை அவளை வாட்டுது. விதவையா இருக்கிறதுனால எந்த விதமான மனச்சலனத்துக்கும் தான் அடிமை ஆயிடக்கூடாதுங்கிற பயம் வேற. மஞ்சரி தனக்குள்ளேயே தினமும் ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனா ரெண்டு பேருமே நல்ல டான்சர்ஸ். டான்ஸ் ஸ்கூல்ல நடக்கிற எல்லா ப்ரோக்ராம்லயுமே இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான டான்சர்ஸா இருப்பாங்க. ப்ரோக்ராமுக்காக அன்னைக்கு நாட்டிய ஒத்திகை நடக்க இருந்தது. சிவா மஞ்சரி ரெண்டு பேர் மட்டும் பங்கெடுத்துக்கிற டான்ஸ் ஐட்டம் அது.
மஞ்சரி, நீ நல்லா ஆடின. சிவா கூட நல்லா ஆடினாரு. வரேம்மா. என்னத்த பெருசா ஆடி கிழிச்சாரு, சர்க்கஸ் மாதிரி. மஞ்சரி, நீங்க ரொம்ப நல்லா ஆடினீங்க. உங்க பாராட்ட எனக்கு தேவையில்லை. அதான் மஞ்சரி, சிவாவுடைய திறமைக்கு தான் அடிமையானாலும் தான் மனசு அவனுக்கு அடிமையாடக்கூடாதுன்னு இவளே போடுகிற கவசம்தான் இது. ஆனா அவனோட நினைவுகள் அவளை விரட்டிக்கிட்டே இருக்கு. அந்த நினைவுகளை விரட்ட அவ தன்னை வருத்திக்கிறா பல விதங்கள்ல. ராத்திரி பூரா வெறும் தரையில படுத்து தூங்குறா. படுக்க தலைகாணி எதுவுமே இல்லாம. நந்தினி, குட் மார்னிங். நந்தினி இங்கே இருக்குது. நான் நைட் டியூட்டி ஆகும் நினைச்சேன். ராத்திரி பூரா தரையில படுத்து தூங்கினது எதுக்கு? தரை ரொம்ப கூலா இருக்கு. ஆரே படிப்பிச்சு கொடுத்தது ஈ ஐடியா? மஞ்சரின்னு என் ஃப்ரெண்டு. வாங்கம்மா. நான் தாங்க பெருமாள். வாங்க வாங்க. வணக்கம்மா. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிச்சிருக்கேன், சொந்தமா தான். கடை புதுசா இருக்கே, பாத்துட்டு போலான்னு உள்ள வந்தேன். நேம் போர்டு செய்ய கொடுத்துருக்கேன், இன்னும் வரல. பிசினஸ் பிரமாதமா நடந்துட்டு இருக்குங்க. 40 பேர் எங்கிட்ட வேலை செய்யறாங்க. உன் வளர்ச்சியை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, பொறாமையாவும் இருக்கு. கல்யாணம் அடிச்சா? கல்யாணம் எதுக்குங்க, நேரம் வேஸ்ட்டுங்க. ஆனா நீங்க சொன்னா பண்ணிக்குவேங்க. உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்கட்டுமா? ஒரு துரும்ப கிள்ளி போட்டு இத்த கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னா கூட நான் பண்ணிக்குவேங்க. துரும்பெல்லாம் இல்ல, கரும்பு மாதிரி இருப்பா. சரி, எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோன்னு சொல்றேன். இந்த கடையோட பேர் என்னப்பா? நந்தினி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருங்க. ஆச்சி, ஊர்ல இருந்து வந்த கத்திய நீங்க இன்னும் பிரிக்கவே இல்லையே. அதே கடுதாசி. வாசு, 2 வருஷத்துக்கு முன்னால ஜன்னல் வழியா துணி எல்லாம் திருடுனானே ஒருத்தன். முள்ளம் பண்றதுலே. இப்ப ஒரு பெரிய கடைக்கு முதலாளி ஆயிட்டான். திருடியே வா. சே, அம்மாடி நந்தினி, உனக்கு கூட தெரியாம இந்த வீட்டுல ஒரு பயல குடி வச்ச. 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த பாவி நம்ம குடிய கெடுத்துட்டு போயிட்டா. அம்மா, நம்ம பிரேமாவை இழுத்துக்கிட்டு போயிட்டா, எங்கேயோ போயிட்டா. பிரேமா நம்மளே எல்லாம் முட்டாளாக்கிட்டு போயிட்டாப்பா. குடும்பத்து சுமையெல்லாம் தாங்க வேண்டிய நான் உண்மையில சுமையா உட்கார்ந்துட்டு இருக்கேம்மா. ரெண்டு படி ஏறினா 4 படி சறுக்குதுமா என் குடும்பம். இந்தம்மா, போட்டோவுக்கு கண்ணாடி போட்டு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த ஓடுதாளி உன் செல்ல பொண்ணு பிரேமா. சோத்துல மாட்டு, ஓடி போன அண்ணனுக்கு கம்பெனியா. ஒருத்த அப்படி போயிட்டான், ஒருத்த இப்படி போயிட்டான். அம்மா நந்தினி, நீதான் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீயாவது குடியும் கொடுத்தனமா, சீரும் சிறப்புமா, கட்டின தாலியோடு 100 வயசு வாழணும்மா. பாவமா நந்தினி அக்கா. அது உணவு அடியாத்தி, நர்சு கொண்ட பொட்டிகளா? தேட்டுட்டியா? ஓட்டி உண்டா? எப்ப வருவீங்க? பலகாரம் என்ன பண்ணி வைக்க? உங்க பக்கத்து இட்லியும் எங்க பக்கத்து சட்னியும் பண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்துங்களா. என்ன அப்படி பாக்குறீங்க? சமையல் என்னதே? பேரு சூர்யா. என்னாச்சி, நர்ஸ் கொண்டு மாத்திட்டீரே? டூட்டிக்கு மட்டுமா? ஆமாமா, போல. இந்த லீவ் லெட்டர் கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல கொடுத்துட்டு வா. அடுப்புல இருக்கிறத இறக்கி வச்சுட்டு போலாம்ல. நர்ஸ் ட்ரெஸ் இஸ்திரி போட்டாச்சுமா? அச்சி, நான் போய் லீவ் கடைதாசிய கொடுத்துட்டு வரேன். ஏய் வாசு,
அச்சி அந்த லீவ் லெட்டர் கொண்டா எப்படி? வாங்க வாங்க, முகமது மவுண்டன் கிட்ட வராட்டா என்ன? மவுண்டனே முகமது கிட்ட வந்துருச்சு பாத்தீங்களா? நேத்து ராத்திரி பெட்ரோல் பங்க்ல சின்ன ஆக்சிடென்ட், இங்க வந்தேன், புடிச்சு உள்ள போட்டு ஜெயில வச்சிட்டாரு நம்ம டாக்டர். நீங்க வேற இல்லையா, நேரத்தை மென்னு மென்னு துப்பிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதையா சின்ன பையன் மாதிரி, எல்லாம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். நந்தினி உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, சூர்யா தி கிரேட் ரைட்டர் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோ, உங்க சங்கமத்துக்காக வெயிட் பண்றேன். எழுதுற கதையை சீக்கிரமா எழுதுறது, நல்ல வேளை இடது கையில தான் அடி. உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணணும். ட்ரெஸ்ஸோட தானே இருக்கேன். கை கட்ட பிரிச்சு கால் கட்ட போடவா? சாரி, தமாஷ. ஒரு நிமிஷம். உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன். என்னது? டைரி. எதுக்கு? சின்ன பரிசு. I'm sorry. நான் பேஷன்ஸ் கிட்ட இருந்து எந்த பரிசு வாங்குறது இல்ல. அது என்னோட பிரின்சிபல். பிரின்சிபலா இருந்தா சரி. உங்க லூனா இப்பலாம் தண்ணியில ஓடுதா? ஏ, பெட்ரோல் பங்க் பக்கம் வரதே இல்ல. அதுக்கப்புறம் என் கதை என்னாச்சுன்னு கேட்கவே இல்லையே. பேண்டேஜ் மாத்திர டைம் தான். தேங்க்யூ. மனசு முழுக்க சோகத்தையும் உடம்பு முழுக்க யவ்வனத்தையும் சுமந்துகிட்டு நிக்கிற என் கதாநாயகி மஞ்சரிக்கு அன்னைக்கு பிறந்த நாள். இதை கேள்விப்பட்ட சிவா ஒரு மலர்ச்செண்டு அவளுக்கு கொடுக்கணுங்கிற ஆசையோட அவ வீட்டுக்கு வந்தான். என்னது மலர்ச்செண்டு? தெரியுது. எதுக்கு? இன்னைக்கு உங்க பிறந்த நாள்னு தெரிஞ்சது. எந்த பொம்பளைக்கு என்னைக்கு பிறந்த நாள் தெரிஞ்சுக்கிறது தவிர வேற வேலை இல்லையா உங்களுக்கு? ப்ளீஸ். Coming. Bye. Bye bye. இது எப்படி இருக்கு? ஒன்னு கவனிச்சிங்களா? மனசுக்குள்ள கள்ளத்தனம் புகுந்தாலே காதல் புகுந்தாச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா? ரெண்டு வரீங்க, எழுதி முடிச்சிடுறேன். கடைசியா எழுதியிருக்கேன் பாருங்க. லவ் பண்ற எல்லாருக்குமே தான் காதலிக்கிறது மத்தவங்க யாருக்குமே தெரியாதுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. பாவம், அது வெறும் மூட நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்ல. எப்படி? I'm sorry. இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறதா இல்ல. ஆனா கதை பரவாயில்ல, நல்ல போகுது. நாலு நாள்ல திரும்பி வந்துடுவீங்களா? போறதுதான் போறேன். தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு வரலாம்னு பாக்குறேன். அப்பா எங்க போறாரு? மெட்ராஸுக்கு போறாருடா. தீபாவளிக்கா? அவருக்கு என்ன மெட்ராஸ்ல தல தீபாவளியா? நந்தினியை பார்க்க போறேன்டா. நந்தினியா கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சா? ஒண்ணுக்கும் பெர்மிஷன் வாங்கணும் உங்ககிட்ட எல்லாம். ஆமா. என்னது ரமேஷ், நீங்க போக கூடாது.
போக முடியாது. ரிக்ஷா ரெடி. ரமேஷ், ரயிலுக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன். அப்பா அதட்டி சொல்றேன், நீங்க போக கூடாது. என்ன சொல்றாய்? கெஞ்சி கேக்குறேன், வேண்டாம்ப்பா. ஏண்டா? உங்களுக்கு பிளட் பிரஷர் வேறப்பா, அதோட இந்த உண்மையை உங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. எந்த உண்மை ரமேஷ்? என்னடி உண்மை உண்மைங்கிறான்? போட்டு உடைச்சுடாதரா குட்டப்பையா. எனக்கு தெரியாத என்ன இழவு சொல்றான், ஒண்ணுமே புரியலையே. டே குட்ட குட்ட உடைச்சுடாதரா, புரியலையா? என்ன சொல்லிட்டே இருக்க? நான் கொடுத்துறேன் டாக்டர். என்ன மலா, வீட்டுக்கு புறப்பட தயாராயிட்டீங்களா? வீட்டுக்கு போன உடனே கொடுக்க வேண்டிய மருந்தெல்லாம் இதுல இருக்கு, மறந்துடாதீங்க. இந்தாங்க சிஸ்டர், இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரி விட்டு போறேன். என்னது ஸ்வீட் சிஸ்டர்? தந்தி ஸ்வீட் சாப்பிடுங்க ப்ளீஸ். நந்தினி, நீ முடிவெடுக்க வேண்டிய சமயம் இது. காதல் கல்யாணம் எல்லாம் ஒரு அபூர்வமான உறவு. அந்த உறவு கிட்டாத ஆளுகளுக்கு தான் அதிண்ட வேல்யூ மனசிலாகும். சில சந்தர்ப்பங்களில் விவாகம் ஃபெயில் ஆகி போயால் அது ஆளுகளின் தப்ப தவிர விவாகத்தின் தப்பல்ல. பெற்றவங்க துணையோ உடம்பிறந்தவங்க துணையோ ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை துணை ஆகுமோ? அது எங்கே ஆகும்? விதவா விவாகம் நடக்கிறப்போ டைவர்சி விவாகம் ஏன் நடக்க சாத்தியமல்ல? ஏய் நந்தினி, நின்ற காதல் கை கூடி கல்யாணம் நடந்தால் ஞான் அங்கப்பிரதட்சிணம் செய்யும் குருவாயூரப்பனு. நல்ல தீர்மானத்துக்கு வா, சீக்கிரமா ஒரு முடிவிட. ஏய், இந்த 7 நம்பர் வார்டில் ஒருத்தர் அட்மிட்டா இருக்கார்ல, அவர் சத்யராஜ் சொந்தக்காரரான்டா. அப்ப அவரை பார்க்க சத்யராஜ் வருவாரு. நான் வரமாட்டாருன்றேன். ஆமா, நானும் வரமாட்டாருன்றேன். ஏய் என்னடா, நம்ம சீஃப் டாக்டருக்கு மூடே சரியில்லை. வீட்டில் எதனா தகராறா இருக்குமா? நீ வேற போடு தோபிக்கறன்னு என்னைக்கும் வராம. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் வைஃபுக்கு தான் ஹிஸ்டீரியாவாம சொல்லிக்கிறாங்களே. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்கப்பா, சொல்லிக்கிறாங்களே. நான் ஹிஸ்டீரியான்றேன். ஆமா, நானும் ஹிஸ்டீரியான்றேன். கட்சி வரைக்கும் மாட்டவே மாட்டான் இந்த பய. பகுதி நேர தொழில வர போயிடுச்சு. என்ன இது சமையல் எண்ணெயா புதுசா இருக்கு? ஆமா, பேரு ஹார்வெஸ்ட். இனிமேட்டு இதைத்தான் வாங்கணும்னு நந்தினி ஆச்சு கண்டிஷனா சொல்லிவிட்டாங்க. நர்சம்மாவா? எங்க எப்படி? முருகனுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லையா? எனக்கு பிடிச்ச கடவுளுங்க அவரு. அது எப்படிங்க? அது எனக்கு பிடிச்சவங்கலாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. நமக்குள்ள என்ன மனப்பொருத்தம் பாத்தீங்களா? இங்க அடிக்கடி வருவீங்களோ? எப்பாவது வருவேன். மனசு சந்தோஷமா இருந்தாலும் வரலாம், சங்கடமா இருந்தாலும் வரலாம். இது பிடிங்க, ஒண்ணு இதுக்கு ஒண்ணு இதுக்கு கொடுங்க. வழக்கமா எத்தனை தடவை பிரகாரம் சுத்துவீங்க? மூணு தடவை. அது போதுங்க எனக்கு. அதுக்குள்ள என் கதையை மேல சொல்லி முடிச்சிருவேன். சிவா கொடுத்த மலர் செண்டை அவனுக்கு முன்னால தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து மஞ்சரை அணைச்சுக்கிட்டத ஒரு ஃப்ரெண்டு பார்த்துட்டா இல்லையா? அவ போய் சிவா கிட்ட வத்தி வச்சிட்டான். விடுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? உண்மை தெரியணும். என்ன உண்மை? நீ போடுறது பூரா போலி வேஷம். மத்தவங்க முன்னாடி என்ன நீ அவமானப்படுத்தின, ஆனா உள்ளுக்குள்ள என்ன நீ நேசிக்கிற. யூ லவ் மீ? இல்ல இல்ல. வேணா போய். எதுக்காக இந்த ரட்ட வேஷம்?
நீ உன் மனசைய மாத்திரியா இல்ல உலகத்தைய மாத்திரியா? யாரையா மாத்திர? நான் யாரையே மாத்தல. உன் வண்டவாளலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ என்ன நேசிக்கிற? இல்ல நேசிக்கல, வெறுக்கிறேன். அம்மா, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. போங்க இங்க இருந்து. போக மாட்டேன். நீ உண்மையை சொல்லாம நான் விட போறது இல்ல. சொல்லு, என்ன நீ நேசிக்கல? இல்ல, இல்லவே இல்ல. மஞ்சரி, நேசிக்கிறது ஈன செயல் இல்ல, காதலிக்கிறது கைவாளித்தனம் இல்ல. மஞ்சரி, மஞ்சரி, இப்ப சொல்லு, உன் முகமுடைய கிழிச்சறிஞ்சிட்டு சொல்லு. இந்த பூச்சரத்தை எடுத்து நீ உன் தலையில வச்சுக்கிட்டா நீ என் காதலை ஏத்துக்கிறதா அர்த்தம் இல்ல? இத கசக்கி தூக்கி அறிஞ்சிட்டு ரெண்டுல ஒண்ணு தெரியணும் எனக்கு. இடை தொட்டு மோகம் தீர்க்கவா?
நந்தினி. அந்த பூ நான் எடுத்துக்கலாமா? சூர்யா, உங்க கதையில வர மஞ்சரி நிலைமையிலதான் நானும் இருந்தேன். அவ விதவைனா, நான் விவாகரத்தானவ, ஒரு பொட்டு வச்ச விதவ. பூட்டின மனச மஞ்சரி எப்ப திறந்தாலும் நானும் அப்பவே திறந்துட்டேன். என் காதல மறைக்க முடியல நந்தினி. மூணு வார்த்தை மூணு வார்த்தைன்னு சொன்னேனே, அது நிஜமா என்ன தெரியுமா? ஐ லவ் யூ. என்னடா சொல்றீங்க? குடும்ப கவலையை மூட்டை கட்டி வச்சுட்டு கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு. குடும்பம் இனிமே என் பொறுப்பு. அக்கா, படிப்பு முடிஞ்சோன்னு தொழில் பண்ண போறேன். கோழி பண்ண ஊர்ல இடம் கூட பாத்துட்டேன், நல்ல லாபம் இருக்குக்கா. படிப்பை நிறுத்திட்டு நான் தொழில் பண்ண போறேன். நீ என்னடா தொழில் பண்ண போற? தண்ணி பிசினஸ். அதான் இங்க பாலவாக்கத்துல குடிநீர் வித்தே ரொம்ப பேர் லட்சாதிபதி ஆனவங்களாம் இருக்காங்களாம். நானும் வந்துடலாமான்னு பாக்குறேன். குடும்ப பொறுப்பு ஏத்துக்கிறதுல உங்களுக்குள்ள போட்டியா? போட்டிதான். கடைசியில யார் ஜெயிக்கிறா நீயே பாருக்கா. பாரியா, ஒரு சின்ன பந்தயம். அதோ அந்த காரை யார் முதல்ல தொடறாங்கன்னு பாப்பமா. வாடா. சரி, யார் ஜெயிக்கிறீங்கன்னு பாப்போம். ரெடி, 1 2 3 கோ. என்னடா ரமேஷ், பாதியில நின்னுட்ட, என்னாச்சு? எவனோ ராஸ்கல் எங்க தலைவர் போஸ்ட் மேல சாணி அடிச்சிருக்காங்க. அவன் மாத்திரம் கடைச்சிருந்தானா, குடல கிழிச்சிருப்பேன். ரமேஷ் தோத்து போயிட்டான் பாத்தியாக்கா. என்னடா இவன் தலைவர் தலைவர்னு உயிரை விடுறான்? அக்கா, நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதி ஆகணுங்கிற வெறி, தலைவருக்கு மேல ரொம்ப அபிமானம். இப்ப மாணவரணி தலைவரா இருக்கேன், போக போக பாருக்கா எப்படி முன்னுக்கு வரேன்னு பாரு. பிரதர், உன்னை பத்தி நீயே சொல்லிக்க கூடாது. பொடிமட்டை தும்முறது இல்ல, சிகரெட் பாக்கெட் எரிமுறது இல்ல, விஸ்கி பாட்டில் விக்கிறது இல்ல. நான் பெரிய எழுத்தாளர் தான் வருவேனாக்கா. இத பாருமா, சூர்யா எங்களுக்கு ஒரே புள்ளை. நாங்க சாதாரண குடும்பம், ரொம்ப பணக்காரவங்க இல்ல. பிர்லா கிட்ட பணம் இல்லன்னா தான் ஜீரோ, சூர்யா கிட்ட பணம் இல்லனா ஹீரோ. போடா மக்கு. கல்யாணம் ஆன உடனே நான் நர்ஸ் வேலை விட்டுறேன். அது அது உன் இஷ்டம். சரி, இந்த வரதட்சணை எல்லாம்? ஆமா, நிச்சயமா கேப்பேன். கையில ஒரு வத்தி புட்டியோட வா, விளக்கேத்தி வைக்க, அதுதான் வரதட்சணை. அப்புறம் கேட்டுக்கோ, எதையும் தண்ணி மாதிரி செலவழிக்கணும், அப்பதான் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும். அதான் ரொம்ப சிக்கனமான சொன்னேன். உங்க அப்பா ஏன் எதுவுமே பேசல? அப்பா ஒரு நிறை குடம், தழும்பவே மாட்டார். ஆமா, எப்பவும் ஃபுல்லா இருப்பார். நோ ப்ராப்ளம். அப்பா, நந்தினி போயிட்டு வரேன்றாங்க. என்ன சுந்தரி, எங்க கிளம்பிட்டு இருக்க? என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தான். டெல்லிக்கு போறேன். இன்னைக்கே புறப்பட்டாகணும். மறுபடியும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ சம்பளம் இன்னும் ஜாஸ்தி. என்ன வேலைன்னு கேக்குறியா? அதே வேலை தான். இவர் கொஞ்சம் பிரபலமான ஆள். நந்தினிக்கு ஏதாவது காரியம் ஆகணுமோ எனக்கு எழுதணும். ஞா செய்யும். என்னை விட்டுட்டு போறியா சுந்தரி? 3 மாசமா என் குடும்பத்துக்கு ஞா பணம் அனுப்பலே. அறியோ நந்தினி, குருவாயிருப்பனுக்கு என்ற பிரார்த்தனை ஒன்று பாக்கியுண்டு கேட்டோ. உன் கல்யாண தேதி நிச்சயம் அனுதம் எனக்கு தெரியப்படுத்தணும். நந்தினியின் சந்தோஷத்திலும் எனக்கு பங்குண்டு. 50-50 பார்ட்னர் அல்லே. ரமேஷ் அண்ணே, சாரி தொண்டர் இளங்கோ, உங்க தலைவர் பத்தின லேட்டஸ்ட் நியூஸ் தெரியுமா? 12 மணி நியூஸ்ல சொன்னாம்பா, எப்பவும் நடந்த போராட்டத்துக்காக உங்க தலைவருக்கு 3 மாசம் கடுங்காவல் தண்டனையா. காலையில தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இனிமே உங்க தலைவருக்கு கஞ்சிதான், கட்டம் போட்ட சட்டைதான்.
என்ன மகா நடிங்க? சாயந்தரம் பேப்பர்ல நியூஸ் பாத்தீங்களா சிஸ்டர், தலைவரை ஜெயில போட்டாங்கன்னு சொல்லி ஒரு பையன் தீ குளிச்சு செத்துட்டான். இந்த மாதிரி மடத்தனம் வேற எந்த நாட்டிலயாவது நடக்குமா? யாரு பையன்? பேரு இளங்கோன்னு போட்டிருக்கு. சரியான பைத்தியக்காரத்தனம், மியர் ஸ்டூபிடிட்டி. சரி சரி, அவங்க உங்க பெட்டுக்கு போங்க. எஸ், போன் வந்திருக்கா, வரேன். சிஸ்டர் சிஸ்டர், என் தம்பிக்கு ஆபரேஷன் ஆரம்பிச்சாச்சா? இப்ப ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ஹலோ, அப்போ இளங்கோங்கிறது தம்பி ரமேஷ் தானா? எப்போ? என்னம்மா டெலிபோன்ல ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க? ஆபரேஷனுக்கு டாக்டர் உள்ள போயிட்டாருன்னு தெரியுமில்ல? போமா, தயவு செஞ்சு போமா. போறேம்மா. போன்ல யாராவது பாய் ஃப்ரெண்டா இருக்கும். சனியனுங்க சனியனுங்க. சிஸ்டர், என் தம்பி படிச்சுக்குவானா சொல்லுங்க சிஸ்டர். உன் தம்பி 100 வயசு வரைக்கும் தீர்க்காயசா இருக்க போறான், சந்தோஷம் தானே? ரொம்ப நன்றி சிஸ்டர், நீங்க எல்லாம் கடவுள் மாதிரி. டாக்டர், நான் ஐ அம் சாரி நந்தினி, உன் தம்பி இறந்துட்டானே, முதல்லயே சொல்லக்கூடாதம்மா. டியூட்டி ஃபர்ஸ்ட். சரி சரி, என் கார் எடுத்துட்டு போ. மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். உணர்ச்சி என்பது வேண்டும், ஒளிபடைத்த பார்வை வேண்டும், ஞான தீபம் ஏற்ற வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். அக்கா, கட்சிக்காரங்கெல்லாம் கொடி போத்தணும்னு வந்திருக்காங்க. போத்திட்டு போக சொல்லு. அரசியல் எதா இருந்தாலும் ஆதாயம் தேடுற இந்த காலத்துல போத்துறதுக்கு கிடைச்ச இந்த துணிதான் என் தம்பி அரசியல் சம்பாதிச்சிருக்கான். அதுல எனக்கு பெருமைதான். ஒரு நாளைக்கு என் பேர் பேப்பர்ல வர்ற மாதிரி செய்யறனா இல்லையா பாருன்னு என்கிட்ட சவால் விட்டாக்கா. பேர் வந்துருச்சுக்கா, பேப்பர்ல பேர் வந்துருச்சுக்கா. அக்கா நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, இன்னும் 6 மாசம் இந்த குடும்பத்தோட பொறுப்பெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்க்கா, நான் ஏத்துக்கிறேன். ஓடுற ஓட்டம் 2 வருஷம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவேன். குடும்ப சுமையை உங்ககிட்ட இருந்து வாங்கி என் தோள்ல சுமக்கறேன்க்கா. 1 வருஷம் எனக்கு வேலை கிடைச்சிடும், குடும்ப பாரம் பூரா நான் சுமக்கறேன். நந்தினி, நான் சூர்யா பேசுறேன். உன் லைஃப்ல அடுக்கடுக்கா சோகங்கள், தனி ஒருத்தியா நீ மட்டுமே தாங்கிட்டு வந்திருக்க. அந்த சோக சுமையை நானும் சேர்ந்து சுமக்கிறேன். உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அதான் நமக்கு விடிவெள்ளி. வா பெருமாள். வணக்கம்மா. புதுசா கார் வாங்கியிருக்கிறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ஐயோ, என்ன இது, கல்யாணம் ஆயிடுச்சா? அது எப்படிங்க, பொண்ணு பார்த்து குடுக்கறேன்னு நீங்க சொன்னீங்களே, காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓ, பொண்ணு பார்த்து வச்சிருக்கேனே. என் தங்கை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன், இப்ப இவதான் என் தங்க. என்ன மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, அழகா இருக்காரா? அந்த முள்ளம்பன்று தலையோட இன்னும் அழகா இருந்தாங்களே, அந்த தலையங்க காணும். சீ, கழுத.
ஹலோ, நான் டாக்டர் நாசர், யூராலஜிஸ்ட் பேசுறேன். வணக்கம், நான் நந்தினி. உங்களை தாமா சந்திக்கணும். கொஞ்சம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போக முடியுமா? இங்க 4 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிரும், 5 மணிக்கு வரலாமா டாக்டர்? அவசியம் வரணும், ப்ளீஸ். வணக்கம் டாக்டர், நான் தான் நந்தினி. உட்காருங்க. பரவாயில்ல, சிட் டவுன். சிஸ்டர், நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஐடியல் நர்ஸ். நான் உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். வெல், இங்க ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபெயிலியர். மாற்று சிறுநீரகம் பொறுத்துறத தவிர வேற வழியே கிடையாது. நீங்க அந்த பேஷண்ட்டை பார்க்கணும். ஏன் டாக்டர், அவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் நர்சிங் தேவைப்படுதா? முதல்ல பேஷண்ட்டை பார்க்கலாம். திலீப்பினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனடியாக மாற்று சிறுநீரகம் பொருத்தணும். அவருடைய உறவுக்காரவங்க சைட்ல யாருடைய ரத்த குரூப்பும் டிஷ்யூ அவருக்கு மேட்ச் ஆகல. சிறுநீரகம் தானமா கொடுக்க முடியுமான்னு உங்ககிட்ட கேட்க சொல்லி மிஸ்டர் திலீப் தான் சஜஸ்ட் பண்ணார். எல்லாரையும் விட்டுட்டு அவர் என்னைய சஜஸ்ட் பண்ணோம் டாக்டர்? உங்க ரத்தமும் அவர் ரத்தமும் ஒரே குரூப்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல டிஷ்யூவும் மேட்ச் ஆயிட்டா நீங்க அவரை காப்பாத்த முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்னியை தானமா கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வரப்போறது இல்ல. இதெல்லாம் ஆஸ் எ நர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மருத்துவபூர்வமான பாசிபிலிட்டிய நான் சொல்லிட்டேன். உணர்ச்சி பூர்வமா இது சாத்தியமானு நீங்க தான் சொல்லணும். இமோஷனல் ஆங்கிள் ஐ லீவ் இட் டு யூ. உங்க புருஷனை காப்பாத்த உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அவரை நான் ஏன் டாக்டர் காப்பாத்தணும்? வெல், இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாதுமா. டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போன கணவன் மனைவிக்கு இடையில நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், தட்ஸ் ஆல். யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இப்ப நீங்க போகலாம். தேங்க்யூ சிஸ்டர். இந்தியாவில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளில் சில வெளிநாட்டு சக்திகளின் ஈடுபாடு இருப்பதாக நமது மத்திய உள்துறை செயலர் திரு ராம் டி பிரதான். என்ன விஷயம் சொல்லுங்க. வாலிபருக்கு உடனடியாக சிறுநீரகம் தேவைப்படுகிறது. இரத்த வகை ஓ பாசிட்டிவ். சிறுநீரக தானம் செய்ய விரும்புவோர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 4527736. மீண்டும் சொல்கிறோம், 4527736. டாக்டர், நான் நந்தினி பேசுறேன். உங்க பேஷண்ட் திலீப்புக்கு
சிறுநீரக தானம் செய்யறத நான் முடிவு பண்ணிட்டேன். டெஸ்டுக்கு நான் ரெடி. சூர்யா, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போடணும். எதுக்கு? ப்ளீஸ், நீங்க அப்செட் ஆக கூடாது. திலீப் தெரியும் இல்லையா? முன்னாள் கணவர். அவருக்கு அவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, கிட்னி ஃபெயிலியர். சரி, அதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு நான் தான் கிட்னி கொடுக்க போறேன். டெஸ்ட் எல்லாம் கூட முடிஞ்சாச்சு. இன்னும் நாலு நாள்ல அவருக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்தி ஆகணும். யார கேட்டு இந்த முடிவுக்கு வந்த? யார கேட்கணும்? என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு உனக்கு தோணல? அனுமதி கேட்டிருந்தா நீங்க சரின்னு சொல்லிருப்பீங்களா? அது வேற விஷயம். என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா வேண்டாமா? நீ எனக்கு மனைவி ஆக போறவ. இன்னும் மனைவி ஆகலையே. கல்யாணத்துக்கு முன்னாலேயே இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறியே, இதுவும் நந்தினி ஸ்டைலோ? ஆபத்துல இருக்கிற யாருக்குமே உதவி செய்யறதும் நந்தினி ஸ்டைல் தான். செத்துக்கிட்டு இருக்கிற அவருக்கு உதவி பண்ணா என்னன்னு தோணுச்சு? அதாவது உன்னுடைய ஒரு கிட்னிய தானமா கொடுக்கற அளவுக்கு. ஆமா. இந்த முடிவுக்கு மனிதாபிமானம் காரணமா இல்ல முன்னாள் கனவுங்கிற காரணமா? ரெண்டுமே காரணமா இருக்கலாம். இல்ல, நான் சொல்றேன், முன்னாள் கனவுங்கிற ஒரே காரணம்தான். சரி, அப்படியே வச்சுக்குவோம். ஆர்குமெண்ட்டுக்காக சொல்றேன், நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் உன் முன்னாள் கனவன் உன்னை ஒரு நாள் கூப்பிட்டா நீ போயிடுவியா? பத்திரிகை நிருபர், உங்க புருஷனுக்கு தானே இங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக ஆபரேஷன் நடக்குது? ஆமா. அவங்களோட அந்த மூத்த சம்சாரமே அவங்க விவாகரத்தானவங்க கிட்னியை தானமா கொடுக்கறதுக்கு முன்னிருக்காங்க கேள்விப்பட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். இத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வணக்கங்க, நீங்க தான் மிஸ்டர் சூர்யாவா? ஆமா. இந்த நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க போற மிஸ்டர் சூர்யா. இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷன் பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்ப? அவங்க அழுகையை நிறுத்திட்டாங்க. இதோ வந்துடுறேன். அக்கா போட்டோ பத்திரிக்கையில வந்திருக்கு. கிட்னியே தானமா கொடுத்துட்டாளாமா? இவ என்னடா பண்ணுவா அப்புறம்? இவளுக்கு எதுக்குற அந்த வேண்டாத வேலை எல்லாம்? நம்ம ஏதாவது கேக்குறாளா பாத்தியா? புரியாம பேசாதீங்கம்மா. கிட்னினா என்ன? இருதய மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம உடம்பு ரத்தத்துல இருந்து மூத்திரத்தை பிரிச்செடுக்கிற உறுப்பு தான் கிட்னி. மூத்திர காயின்னு பேரு. எல்லாருக்கும் அது ரெண்டு இருக்கு. இதெல்லாம் நான் என்னத்த கண்டேன்? ஒன்னு இருந்தாலே போதும்மா, உயிர் வாழ முடியும். நந்தினி அக்கா உடம்புல இருந்து ஒரு கிட்னி ஆபரேஷன் பண்ணி எடுத்து செத்துக்கிட்டு இருக்கிற அத்தா உடம்புல பொருத்திருக்காங்க. அவர் பொழைச்சுக்கிட்டாரு. அந்த அயோக்கியனை இவ ஏன்டா காப்பாத்தணும்? அதான் நந்தினி அக்கா. அதனாலதான் அக்கா செய்த தியாகத்தை பத்தி பத்திரிக்கையில வந்திருக்குது. இப்ப இவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? ஒன்னும் ஆகாதுமா. இது மாதிரி எத்தனையோ கேஸ். ஒரு கிட்னியை தானமா கொடுத்தவங்க எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம. சரி, எதுக்கு அந்த மக மாய்க்கு மஞ்சள் துணியில ஒருவா முடிஞ்சு வைக்கிறேன். சரி. நந்தினி சௌக்கியமா இருக்காளா? சௌக்கியமா இருக்காங்க. ஆஸ்பத்திரி விட்டு போயிட்டாளா? இல்ல.
நான் அவளை பார்க்கணும் சித்ரா, உடனே பார்க்கணும். டாக்டர் கிட்ட கேட்டுட்டு ஏற்பாடு பண்றேன். விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாதா? இந்த நர்ஸ் சரிப்பட்டு வரமாட்டா. இந்த கல்யாணம் வேண்டாம். இல்லம்மா, அவ தியாகத்துக்கு பின்னால இருக்கிற மனிதாபிமானத்தை இப்பவும் நான் புரிஞ்சுக்கலன்னா நான் மனுஷனே இல்லை. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஏற்கனவே செகண்ட் ஹேண்டு, இதுல நான் திமிர் வர. நீ நடத்துறா, நான் இருக்க அவன் பக்கம். நந்தினி, உன் பேரை சொல்றது கூட எனக்கு அருகதை இல்லை. நீ செஞ்சிருக்கிற தியாகத்துக்கு நான் இந்த மாதிரி கிண்ணிதானத்துக்கு எவ்வளவுனாலும் பணம் தரலாம். நீ தப்பா நினைக்கலன்னா உனக்கு ஏதாவது பணம் கொடுக்க விரும்புறேன். அம்மா நந்தினி, எவ்வளவு பணம் வேணும்னாலும் நீ தயங்காம கேட்கலாம். பணமா வேண்டாம் நினைச்சா நான் வேற எந்த விதத்துல ஈடு செய்யணும்னு சொல்லு. இல்ல, நான் பணமாவே வாங்கிக்கிறேன். இது என் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக், நீ எழுதிக்க. எவ்வளவு வேணாலும் நீ எழுதிக்க. சார் ஒரு நிமிஷம் இந்தாங்க. என்னம்மா அது? 20,000 ரூபாய்க்கு செக் நான் உங்ககிட்ட வாங்கினேனே, 20,000 ரூபாய் கடன். அதை திருப்பி கொடுக்குறேன். லேட் ஆனதுக்கு மன்னிக்கணும். இப்போ நம்ம கணக்கு நேர். நீங்கள் இதை வாங்கிக்கிட்டாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். இவ்வளவு பெரிய உதவி செஞ்ச உனக்கு. இல்லைங்க, நான் செஞ்சது பெரிய உதவியாக நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உதவியை நீங்கள் எனக்கு செய்யணும். தயவு செஞ்சு என்னை கடனாளியாக இருக்க விடாதீங்க. வாங்கிக்கோங்க ப்ளீஸ். பதினஞ்சு நாளா மெட்ராஸ் தெருவெல்லாம் வெறிச்சோடி கிடக்கு, உன் லூனா போகாம. அந்த லூனா சத்தம் சீக்கிரமே கேட்கட்டும் நந்தினி. மஞ்சரி செஞ்ச மாதிரி இதை குப்பை தொட்டியில போட போறியா? வேண்டாம் ப்ளீஸ். என்னம்மா கோதண்டம், நம்ம நந்தினி சிஸ்டருக்கு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிருக்காரு நம்ம சீஃப் டாக்டர். என்ன ட்ரெஸ் நான் வரப்போற? நீ டீ பார்ட்டி தானே, டி ஷர்ட்ல தான் வருவேன். இந்தாடான்னு ஒரு கிட்னியை எத்து குத்துக்குது. என்ன தில்லு பார்த்தாடா நந்தினி சிஸ்டருக்கு? அத்த விடுமா, கல்யாணம் பண்ணிக்க போறானே ஒத்தன், அவனி என்ன தில்லு பாத்தியா? எனக்கு என்னமோ ஒரு டவுட்டுமா, நான் இந்த கல்யாணம் நடக்காதுன்றேன், நீ என்னன்ற? நான் நடக்கும்ன்றேன். என்ன பெட்டு? ஒரு மாசம் சம்பளம். ஒரு மாச சம்பளமா? ஆமா, 850 ரூபா. நான் இந்த கல்யாணம் நடக்குன்றேன். நானும் கல்யாணம் நடக்குன்றேன். ஓடுறான் ஓடுறான். என்ன டாக்டர் இப்படி தடபுடல் பண்ணிட்டீங்க? 5-10 கைமாத்த கேட்டால தயங்கிருந்த காலத்துல நீ உன் கிட்னிய தானமா கொடுத்திருக்கியம்மா, அது எவ்வளவு பெரிய தியாகம் தெரியுமா? என்ன டாக்டர், உங்க வைஃப காணோம், பூட்டி பூட்டி வைக்கிறீங்களே, எங்கேயாவது பாக்கலாம்னு நினைச்சேன். டின்னருக்கு அவங்க வரலையா?
நந்தினி, உங்ககிட்ட மட்டுமாவது உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு கல்யாணமே ஆகலமா? ஆச்சரியமா இருக்கா? இப்போ வாழ்க்கையும் தொழிலும் வேற வேறையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன்தான். எஸ்பெஷலி நம்ம மாதிரி தொழில் பண்றவங்க டாக்டர் அண்ட் நர்ஸ். நான் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ண உடனே 24 மணி நேரமும் டாக்டராகவே சேவை செய்யணும்னு நினச்சேன். அது சின்ன வயசில் ஒரு விருத்தனமான ஐடியாலஜி வச்சுக்கேன். சப்போஸ் கல்யாணம் பண்ணியிருந்தா கிடக்கிற நேரத்தில் வந்து பாதி நேரம் இல்லறத்துல போயிடும் இல்லையா? அதுக்கா நிறைய பேர் அவங்க பொண்ணை என் தலையில் கட்டணும்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, டபாய்ச்சினு தெரியுமோ. அப்புறம் வந்து அந்த ஊரை விட்டு இந்த ஊர் வந்தப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டேன், எல்லாரும் நம்பிட்டாங்க. பின்ன பேச்சுக்கு பேச்சு ஏ மனைவி ஏ மனைவிங்களே. ஆமாம், சொன்ன போய் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டாமா? 17 வருஷமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னம்மா பண்றது, நான் உருவாக்கின கற்பனை மனைவியை என்னால் கொல்ல முடியலையே. கற்பனையா இருந்தா கூட அவ ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர் டெவலப் ஆயிட்டாலே. வாட் டு டு? நான் கிரியேட் பண்ண கற்பனை மனைவியை நான் காதலுக்கவே ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப டீப்பா. குட்டை உடைச்சிடாத, என்னை விடுவயராக்கிடாத, 24 மணி நேர டாக்டராகவே என்னை இருக்க விடுமா ப்ளீஸ். ஹலோ, என்ன ஷாக்காய் நிற்கிற? டேக் இட் ஈஸி. சூர்யா எப்படி இருக்கான் அதை பற்றி பேசுவோம், அவனையும் பாராட்டணும். கிட்னி தானத்தை பற்றி விவரமாக விஞ்ஞான விளக்கம் எவ்வளோ கொடுத்தாலும் படித்தவங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் வருது தெரியுமா? ஆ, ஒரு நாளைக்கு வந்தான், அவன்தான் உன் உரங்கால கணவன் சூர்யா. கிட்னி தானமாக கொடுத்தா அதனால் தாம்பத்திய உறவு ஏதாவது பாதிக்கப்படுமான்னு கேட்டான். The fellow was worried about his sex life. நல்ல பையன் தெரியுமா, எல்லாருக்கும் வர சந்தேகம் தானே. அவன் சந்தேகத்தை தீர்த்து அனுப்பிச்சு வச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, சாப்பிட்டீங்களா? அவசரப்பட்டு நான் நீ சொன்ன வார்த்தைக்காக என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இப்போ உன்னை நான் மனசார நேசிக்கிறேன் நந்தினி. நான் இப்ப அதே நந்தினி இல்லையே. ஆமா, நான் இப்ப நந்தினி மைனஸ் ஒரு கிட்னி இல்லையா? நந்தினி, ஒரு கிட்னியோட எத்தனை நாள் வேணாலும் வாழ முடியுங்கிறத நான் மட்டும் இல்லை மற்ற எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீண்ட நாள் வாழ்ந்து காட்ட ஆசைப்படுறேன். எதுக்கு சார் வீண் வம்பல்லாம்? உங்களுக்கு இன்னும் நல்ல பொண்ணா கிடைக்கட்டுமே. ஆ, கிட்னி கிடைக்கிறது கஷ்டம், கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கிறதா கஷ்டம்? நான் ஒன்னு கேட்கலாமா? உன் கிட்னியை தானமா கொடுத்தியே, உன் இதயத்தை எனக்கு கொடுக்க மாட்டியா? அது ஒண்ணுதானே இருக்கு. குட் ஜோக். ஆனா பாதிக்கப்பட்டவங்கிறதுனால என்னால சிரிக்க முடியல. சூர்யா, ஒரு சிலரோட வாழ்க்கையாவது உழைப்புக்கே அர்ப்பணிக்கப்பட்டாதான் மத்தவங்க சந்தோஷமா வாழ முடியும். நான் 24 மணி நேரமும் நர்ஸாவே சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க ப்ளீஸ். போன மாசம் பால் ஏமா 3 லிட்டர் ஜாஸ்தியா இருக்கு. உங்க அக்கா சரோஜாவுக்கு இது 5வது மாசம். மசக்கிக்காக வீட்டுக்கு கூட்டிருந்தேன். டிவியில போட்ட நடுராத்திரி படத்தை கணேஷ் திருட்டுத்தனமா போய் என் ஃப்ரெண்டு வீட்டுல பாத்துட்டு வந்துட்டாமா. அடிபடவா, 108 தோப்பு கட்டணம் போட சொல்லவனா? வாங்க வாங்க, இன்னைக்கு எங்க திருமண நாள். அப்படியா, வாழ்த்துக்கள். என்னங்க, என் கழுத்துல மாங்கல்யம் நிலைச்சதுக்கு நீங்கதான் காரணம். நீங்க போட்ட பிச்சை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்.